نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم وقال النبي صلى الله عليه وسلم من خاف أدلج ومن ندلج بلغ المنزل ألا إن سلعة الله الغالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு இந்த முழு உலகத்திலேயும் மனிதர்களை படைத்து அந்த ஒவ்வொரு மனிதனும் உலகத்தில் எந்த முறையில் வாழ வேண்டும் என்பதை தெளிவாக குர்ஆன் மூலமாகவும் தெளிவாக ஹதீஸ் மூலமாகவும் அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா எங்களுக்கு படித்து தந்திருக்கிறார். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு எங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய தீனுல் இஸ்லாம் ஏனைய மார்க்கங்களை விட மிகவும் சிறந்த ஒரு மார்க்கமாக அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா வச்சிருக்கிறார். ஒவ்வொரு மார்க்கங்கள் எடுத்து பார்த்தா ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, எல்லா மார்க்கங்களும் நல்ல விஷயங்களை தான் செல்லுது, எல்லா மார்க்கங்களும் கெட்ட விஷயங்கள்ல இருந்து தூரமாக தான் செல்லுது, எனவே பொதுவாக பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரி தான் என்பதாக பொதுவாக மக்கள் பேசிக்கொள்வாங்க. ஆனா கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எங்களுடைய ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு எந்த மார்க்கத்தை தந்திருக்கிறானோ அது ஒரு பரிபூர்ணமான மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. கம்ப்ரிஹென்சிவ் ரிலிஜன் என்பதாக ஆங்கிலத்தில் சொல்லப்படும் பரிபூர்ணமான ஒரு மார்க்கம். எந்த விதமான குறையும் அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா வைத்தது கிடையாது. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய வாழ்க்கையுடைய அம்சங்கள்ல ஏதாவது ஒரு தலையங்கத்தை எடுத்தா அந்த ஒவ்வொரு தலையங்கத்தை பத்தி அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தை தெளிவான அமைப்புல வச்சிருக்கிறார். ஒவ்வொரு மார்க்கங்களும் நல்ல விடயங்களை சொல்லுது என்பது உண்மைதான். எல்லா மார்க்கங்களும் கெட்ட விடயங்கள்ல இருந்து தூரமாக சொல்றது உண்மையான விஷயம்தான். ஆனாலும் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இஸ்லாம் எந்த அளவுக்கு ஒவ்வொரு விடயங்களை பேசுதோ அந்த அளவுக்கு எந்த மார்க்கங்களும் எந்த விஷயத்தையும் பேசாது. உதாரணத்துக்கு ஒரு மனிதன் வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு கோபம் வருவது என்று சொல்லுவோமே, எல்லாமே சொல்லுவாங்க எல்லா மார்க்கங்களும் கோபப்பட வானம் என்னதானே சொல்லுது. பெரியோர்களே, சகோதரர்களே, இஸ்லாமும் லா தகதப். ஒரு சஹாபி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட உபதேசம் கேட்கிறான். யார் சொல்ல ஒரு சுருக்கமான ஒரு உபதேசம் செய்யுங்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லா தகதப், கோபப்படாதே. ஃபரத்தத மிராரன்,
பலவிடத்தம் கேட்கிறாங்க, யார சொல்லா உபதேசம் ஒண்ணு செய்யுங்களே, லாத்தா கதாப் கோபப்படாதே. இரண்டாவது முறையும் அதே ஜவாப் தான். மூணாவது முறை கேட்கிறாங்க, லாத்தா கதாப் யார சொல்ல ஒரு நசீகத் செய்யுங்களே, மூணாவது நசீகத்தும் லாத்தா கதாப் கோபப்படாதே. பெரியோர்களே சகோதரர்கள், இந்த லா தகுதப் என்ற தலையங்கத்துக்கே ஒரு கிதாபு எழுதலாம், கோபப்படாதே. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, இஸ்லாம் கோபம் என்ற ஒரு தலையங்கத்தை எடுத்தாலும் கோபம் என்று செல்றதுக்கு வரை விளக்கணம் என்ன, அதுக்கு தாரீஃப் என்ன, அதுக்கு டெபினேஷன் என்ன? இந்த கோபம் என்றது யாருக்கு உண்டாகும், அது பெருமைக்கு அடையாளமா இல்லையா? இந்த கோபம் என்றது உண்டாகிறது ஒரு நல்ல குவாலிட்டியா கெட்ட குவாலிட்டியா? எந்தெந்த விஷயங்களுக்கு கோபப்படலாம், எந்தெந்த விஷயங்களுக்கு கோபப்படக்கூடாது? ஒரு மனிதனுக்கு சிறந்த மனிதன் யார்? ஹதீஸ்ல தெளிவாக வந்திருக்குது, நபி அவங்க சொல்றாங்க மூணு நபர்கள் இருக்கிறாங்க. ஒருத்தர் அவசரமா கோபப்படுவார், அவசரமா கூலாகுவார். இன்னொருத்தர் இருக்கிறார், ரொம்ப லேட் ஆகிதான் அவருக்கு கோபம் போகும், அதே மாதிரி லேட் ஆகிதான் கூலாகுவார். மூணாவது ஒரு நபர் இருக்கிறார், லேட் ஆகிதான் அவருக்கு கோபம் போகும், அதே மாதிரி அவசரமா கூலாகுவார். இந்த மூணு பேர்ல யார் சிறந்தவர்? சரி, ஒரு தக்குவாதார் இருக்கிறார், அவருக்கும் ஒரு கோபம் வருமா? இத்தகு கலபல் ஹலீம், ஒரு ஹலீம், ஒரு பொறுமசாலியுடைய கோபத்தை பயந்துக்கோ, நபி அவங்க அதையும் சொல்லியிருக்கிறாங்க. சரி, ஒரு மனிதனுக்கு கோபம் வருவது, அந்த கோபத்தை எப்படி அடக்கிக் கொள்றது? இந்த நேரத்துல நின்று கொண்டிருந்தா உட்கார்ந்து கொள்றது, உட்கார்ந்து கொண்டிருந்தா சாஞ்சி கொள்றது, சாஞ்சி கொண்டிருந்தா தூங்கிக் கொள்றது, அப்படியா? அப்படி மேலாதான் கொஞ்சம் ஒழு எடுத்துக் கொள்றது, நிலைமையை மாத்திக் கொள்றது. நான் என்ன சொல்ல வாரேன் என்றா, இந்த கோபம் என்ற ஒரு தலையங்கத்தை எடுத்து இஸ்லாம் எவ்வளவு பேசும், ஆனா அடுத்த மார்க்கங்கள் என்று வரக்கூடிய நேரத்துல எல்லாமே சொல்லுவாங்க, எல்லா மார்க்கங்களும் நல்லதுதானே சொல்லுது. பெரியோர்களே சகோதரர்களே, அதுல ஒரு வித்தியாசம் இல்ல, ஆனா நாங்க சொல்றோம் இஸ்லாம் பேசக்கூடிய அளவுக்கு அளவு வேற எந்த மார்க்கமும் பேசாது. கோபம் என்ற ஒரு தலையங்கத்தை எடுத்து பெரியோர்களே சகோதரர்களே, அது மாத்திரம் அல்ல, நீங்க எங்களுடைய வாழ்க்கையில வேண்டிய அம்சத்தை எடுத்து பாருங்க, இந்த ஒவ்வொரு விஷயத்துல இஸ்லாம் பெரிய அபுவாப்கள் எழுதப்பட்டிருக்கு. இஸ்லாத்து ஒவ்வொரு விஷயமா எடுத்து பாருங்க, பெருமை எடுத்து பாருங்க, பொறாமை எடுத்து பாருங்க, சிரிப்பு எடுத்து பாருங்க, ஒவ்வொரு விஷயமும். பெரியோர்களே சகோதரர்களே, பாகிஸ்தான் இருக்கிற நேரத்துல ஒரு பாகிஸ்தான்ல ஓதி கொண்டு இருக்கக்கூடிய மாணவர் ஒரு கிதாப் ஒன்று எழுதினார். அவர் கோர்வை செஞ்சிருக்கிறார் என்னென்றா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிரித்த சம்பவங்கள், எந்தெந்த சம்பவங்கள் நபி ஸல்லல்லாஹு எந்தெந்த சிரித்தல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழுந்த சம்பவங்கள், அந்த முழு கிதாப்ல பெரியோர்களே சகோதரர்களே, அந்த அந்த ஆலிம் சாப் எதை கோர்வை செஞ்சிருக்கிறார் என்றா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழுந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கிதாப எடுத்து அந்த கிதாப்ல எழுதி, இந்த இந்த சந்தர்ப்பங்கள்ல நபி அவங்க அழுந்தாங்க, எனவே இஸ்லாமிய பார்வையில அழுக அது எப்படி இருக்கணும், எந்த நேரத்துல அழலாம், சத்தம் போட்டு அலையலுமா இயலதா, ஒரு மையத்துண்டாகின அலையலுமா இயலதா, மையத்துடைய நேரத்துல இப்ராஹிம் ரபி அல்லாஹுவா நபி அவங்களோட மகன் வஃத் ஆகினாங்க, நபி அவங்க அழுந்தது இது கதா கதிரிக்கு மாற்றமா இல்லையா? சத்தம் போட்டு அழுகிறதுடைய சட்டம் என்ன, தண்ணீர் வாரது என்ன? பெரியோர்களே சகோதரர்களே, அந்த 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 அழுக எத்தனை வகையான அழுகைகள் சரியத்துல இருக்குது, இப்படி அழுகைய பத்தி மட்டும் எழுதியிருக்கிறான். பெரியோர்களே சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய சொத்து இருக்குதே, இது ஒரு பெரிய ஒரு கனிமத் என்று நினைச்சுக்கணும். அவ்வளவு தெளிவான ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா தந்திருக்கிறான். ஆனா நாங்க இந்த காலத்துல உலகத்துடைய கல்வியை பத்தி மாத்திரம் கவனம் செலுத்துறோம், ஷரியத் எங்களுக்கு எவ்வளவு விஷயங்கள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கைய, ஒரு மனிதனுடைய வாழ்க்கைய ஒரு நிம்மதியான, சந்தோஷமான, கண்ணியமான, ராகத்தான ஒரு மார்க்கமாக, ஒரு ஒரு வாழ்க்கையாக ஆக்குறதுக்கு என்னென்ன விடயங்கள் தேவையோ அந்த எல்லாமே அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா இஸ்லாத்தின் மூலமாக அல்லாஹ் எங்களுக்கு வழங்கியிருக்கிறார். எனவே அவ்வளவு பரிபூர்ணமான ஒரு மார்க்கம் தான் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே இஸ்லாம் என்று சொல்றது. எங்களுடைய வாழ்க்கையில படிச்சு தந்து இல்லை என்று ஒன்றுமே இல்லை, எல்லா விடயங்கள் அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா குர்ஆன் ஹதீஸ் ஃபிக்ஹின் மூலமாக படிச்சு தாரா. அது எந்த காலமாக இருந்தாலும் சரி, இஜ்திஹாதுடைய பாபா அல்லாஹ் திறந்து வச்சிருக்கிறான். பெரியோர்களே சகோதரர்களே, தற்காலத்துல கூட ஜமியத்துல உலமா உங்களுக்கு தெரியும்,
ஒரு ஒரு டெஸ்டிவ் பேபி, இந்த காலத்துல டெஸ்டிவ் பேபி, இது ஹராமா ஹலாலா? கிரெடிட் கார்டு எடுத்தா இது ஹராமா ஹலாலா? இந்த காலத்துல நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்ற ஒரு பெரிய ஒரு மார்க்கெட்டிங் சிஸ்டம் நடக்குது, இது ஹராமா ஹலாலா? பெரியோர்களே, சகோதரர்களே, இப்ப இந்த காலத்துல உண்டாகிறது. ஆனா அல்லாஹ் எங்களுக்கு எப்படியா கொண்டு ஒரு மார்க்கத்தை தந்திருக்கிறான் என்றா, 1400 வருடங்களுக்கு முன்னால் இறங்கின குர்ஆனை வச்சு, அந்த ஹதீஸை வச்சு, தற்காலத்துடைய மசாயில்கள், தற்காலத்துல வரக்கூடிய விடயங்களுக்கும் ஜவாப்கள் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்துல வச்சிருக்கிறான். அவ்வளவு ஒரு தெளிவான ஒரு மார்க்கம் தான் பெரியோர்களே, சகோதரர்களே, இஸ்லாம் என்று சொல்றது. எனவே இன்றைக்கு நாங்க பேசக்கூடிய தலையங்கம் இருக்குது பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு வாலிபம் என்று சொல்றது, அது எந்த அமைப்புல அமைய வேண்டும், ஒரு வாலிபருடைய பொறுப்பு என்ன, சமுதாயத்துக்கு வாலிபர் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, வாலிபம் என்று சொன்னா அது இஸ்லாமிய பார்வையில எப்படி, கணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பல கட்டங்கள் அல்லாஹாக்கு சுபஹானஹுவத்தல வச்சிருக்கிறான். அதுல வாலிபம் என்று சொல்றது ஒரு முக்கியமான கட்டம் தான். பல வகையான ஹதீஸ்கள் இருக்குது கணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அரசுடைய நிழல் கிடைக்கக்கூடிய 7 நபர்களை பத்தி ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செல்லக்கூடிய நேரத்துல அரசுடைய நிழல், பெரியோர்களே, சகோதரர்களே, எந்த விதமான நிழலும் இல்லாத நேரத்தில் அல்லாஹாக்கு சுபஹானஹு வதல சில மக்களுக்கு அரசுடைய நிழல கியாமத்துடைய நாள்ல தாரான். அதுல ஒரு நிழல் கிடைக்கக்கூடிய ஒரு நபர் தான் அல்லாஹுடைய இபாதத்துல அப்படியே மூழ்கி தன்னுடைய வாழ்க்கைய வாழ்ந்த ஒரு வாலிபன் என்பதாக ஹதீஸ்ல வந்திருக்கிறது. ஒரு வாலிபனுக்கு அல்லாஹாக்கு சுபஹானஹு வதல அரசுடைய நிழலை கொடுக்கிறான் என்று சொன்னா, பெரியோர்களே, சகோதரர்களே, அந்த வாலிபம் எவ்வளவு பொறுமதியான ஒரு வாலிபமா இருந்திருக்கு. கணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, கியாமத்துடைய நாள் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா கேட்கக்கூடிய கேள்விகள் 5 கேள்விகள். அந்த 5 கேள்விகள்ல ஒரு கேள்வி என்ன, வாழ்க்கை எப்படி வாழ்ந்தாய், அதுலயும் ஒரு கேள்வி என்ன, வாலிபத்தை எப்படி கழிச்சாய், போடுற கூத்தெல்லாம் போட்டு ஹெட்ட பெண்ணட பஸ்ல அப்படி மஸ்ஜித் கதியா பலமு என்ற கன்செப்ட் இருக்கிறதே, அது சரியற்ற சரி வராது. பல்லெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சுபானல்லா சொல்ல மேலா, அலம்துல்லா சொல்ல மேலா, நாங்க என்னமோ சொல்றோம், அவர் என்னமோ சொல்லி கொண்டிருப்பார். பெரியோர்களே, சகோதரர்களே, மக்கர ஜெண்டா என்ன, ஹால வருவது, ஐன் எங்கால வருவது, லால் எங்கால வருவது, ஒன்றுமே விளங்காது. இந்த நேரத்துல வாரார் அவருடைய முழு வாலிபத்தை, முழு வாழ்க்கையை கழிச்சிட்டு இப்ப மசீதுக்காக வேண்டி வாரார். இல்ல பெரியோர்களே, சகோதரர்களே, ஷரியத்துங்களுக்கு வாலிபத்தில் இருந்தே தீனுடைய விஷயங்களை செய்யுமாறு எவிருக்குது. கணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எனவே வாலிபம் என்று செல்றது ஒரு முக்கியமான ஒரு ஒரு வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு கட்டம் என்பதை நாங்க விளங்கிக் கொள்வோம். ஒரு வாழ்க்கையில பவுண்டேஷனை போல, ஒரு வீட்டுல பவுண்டேஷனை போல, பவுண்டேஷன் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்குமோ அதுக்கு பின்னால் அந்த பில்டிங் எவ்வளவுக்கும் எங்களுக்கு கட்டலாம். அந்த பவுண்டேஷன் இருக்குது, அந்த பவுண்டேஷனை நாங்க சரியான முறையில அமைக்கல, அதுக்கு பின்னால கட்டக்கூடிய வீடு இருக்குது, அந்த வீடு அப்படியே நாசமாக பேசிடும், அந்த வீடு அவ்வளவு உறுதியாக இருக்காது. எனவே வாழ்க்கையில பவுண்டேஷன் என்று சொல்லக்கூடிய கட்டம் தான் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய வாலிபம் என்று சொல்றது, அது வாழ்க்கையுடைய பவுண்டேஷனை போல. ஆனா இந்த பவுண்டேஷன் போடக்கூடிய கட்டம் இருக்குது, ஒரு மனிதனுடைய உடம்புல ரத்தம் ரொம்ப அதிகமாக கொதிக்கக்கூடிய காலம் தான் அந்த வாலிபம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அஷ்ஷபாபு ஷுஅபத்தும் மினல் ஜுனூன். பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த ஷபாப் இருக்குது, இந்த வாலிபம் இருக்குது, இந்த வாலிபம் ஷுஅபத்தும் மினல் ஜுனூன், பைத்தியத்தின் ஒரு வகை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இந்த வாலிபத்துல ஒரு மனிதன் எதன் மீது தன்னுடைய அப்படியே நஃப்ஸ மூழ்க வைக்கிறாரோ அதன் மீதுதான் அவர் வாலிபத்தையும் அடைவார். கணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு புள்ள அப்படியே வளர்ந்து கொண்டு வரக்கூடிய நேரத்துல எந்தெந்த விஷயத்துல மொஹப்பத் வைக்குமோ அதிலேதான் அவர் வாலிபத்தை அடைவார். அதுதான் ஒரு பெரியார் பெரியோர்களே, சகோதரர்களே, சொல்றார், அந்நஃப்ஸு கத்திஃபுலி பெரியோர்களே, சகோதரர்களே, நஃப்ஸ் இருக்குதே அது ஒரு திஃபல், ஒரு சின்ன புள்ளைய போலதான். இன் தஹ்மில்ஹு ஷப்ப அலா ஹுப்பிர் ரதா,
கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு பிள்ளைக்கு பால் கொடுக்கிறது இருக்குது. அந்த பாலை கொடுக்கறத நாங்க மறக்கடிக்க வைக்கல்லாட்டி அந்த புல் அப்படியே வாலிபத்தை அடையும். பால் குடிச்சு கொண்டு பேப்பர்ல வந்த சம்பவம், பெரியோர்களே சகோதரர்களே, பேப்பர்ல வந்த சம்பவம் என்ன? ஒரு ட்ரெயின் பெய்து கொண்டிருக்குது, ஒரு தாய் அப்படியே டாய்லெட்டுக்குள்ள போக ஒரு வாலிபரும் டாய்லெட்டுக்குள்ள போறாங்க. மக்கள் விசாரிச்சாங்க, என்ன இது? இல்ல, உம்மாவும் மகனும் தான். என்ன? என்ன மகன் இன்னும் பால் குடிய மறக்கலன்னு சொல்றாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்கள், ஹக்கான விஷயம், ஹக்கான விஷயம். எனவே ஒரு நஃப்ஸை நாங்க எதுக்கு பழக்கிறோமோ அதன் மீதே அது அப்படியே வாலிபத்தை அடையும். அதே மாதிரி தான் நாங்க எந்தெந்த விஷயங்கள்ல கூட ஈடுபட்டிருக்கோமோ இருப்போமோ பெரியோர்களே சகோதரர்களே, அதிலே நாங்க வாலிபத்தை அடைஞ்சிட்டோமா, அதுக்கு பின்னால அதை மாத்துறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நஃப்ஸை நாங்க அதுக்கு பழக்கிட்டோம். எனவே ஆக முக்கியமான ஒரு விஷயம் தான் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அஷ்ஷபாபு ஷுஅபத்தும் மினல் ஜுனூன். ஒரு மனிதன் வாலிபம் என்று சொல்றது ஒரு வகையான பைத்தியம் தான். சில வாலிபத்துல சில மக்களுக்கு டிவியுடைய பைத்தியம், சிலவங்களுக்கு லேப்டாப் உடைய பைத்தியம், சிலவங்களுக்கு கம்ப்யூட்டருடைய பைத்தியம், சிலவங்களுக்கு மொபைல் உடைய பைத்தியம், சிலவங்களுக்கு பெண்களுடைய பைத்தியம், சிலவங்களுக்கு படிப்புடைய பைத்தியம், சிலவங்களுக்கு கிளாஸஸ் உடைய பைத்தியம், சிலவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் உடைய பைத்தியம், சிலவங்களுக்கு கிரிக்கெட் உடைய பைத்தியம். நீங்க வேண்டிய வாலிபரை எடுத்து பாருங்க, ஏதோ ஒரு பைத்தியம் அவருக்கு இருக்கதான் செய்யும். ஆனா ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க தீன உங்களோட பைத்தியமாக ஆக்கிக் கொள்ளுங்கோ. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்க்கை வழிமுறைய நீங்க உங்களோட பைத்தியமாக ஆக்கிக் கொள்ளுங்கோ. நீங்க இஸ்லாத்தை உங்களோட பைத்தியமாக ஆக்கிக் கொள்ளுங்கோ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சுன்னத்துடைய மஹப்பத்தை உங்களோட உள்ளத்துல காலிபாக்கிக் கொள்ளுங்கோ. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, எப்போ ஒரு மனிதன் வாலிபத்திலே இதை அடைவாரோ இதுதான் அவருடைய வாழ்க்கையில ஃபவுண்டேஷன். அதுக்கு பின்னால நிச்சயமாக சத்தியமாக அதுக்கு மேல கெட்டக்கூடிய அந்த பில்டிங் இருக்குதே அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனா வாலிபத்துல அவர் பக்குவத்தை அடையல, வாலிபத்துல அல்லாஹுடைய பயம் உள்ளத்துக்குள்ள வரல, வாலிபத்துல சரியான முறையில தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சு கொள்ளல, அதுக்கு பின்னால கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, அவருடைய வாழ்க்கை அமைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இந்த காலத்துல யஹூதி நசராக்களுடைய ஒரு பெரியோரு திட்டம் தான் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. யஹூதி நசராக்களுடைய ஒரு பெரியோரு திட்டம் தான் இந்த யூத் என்று சொல்லக்கூடிய இந்த வாலிபத்தை தாய் தந்தர்களுடைய கண்ட்ரோல் இருந்து தூரமாக்கி, அல்லாஹுடைய நேசர்களுடைய கண்ட்ரோல் இருந்து தூரமாக்கி, அவங்க அந்த யூத்தை அவங்க வாங்கி கொண்டாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, இந்த காலத்துல வாலிபம் என்றது இருக்குது. ஒரு ஒரு சமூகம் அது முன்னேற்றம் அடையுமா இல்லையா என்றது பாக்குறதே ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்களுடைய டேலண்டை வச்சுதான். இந்த சமூகம் ஒரு நல்ல சமூகமா இல்லையா அல்லது ஒரு சீர்கெட்ட சமூகமா இல்லையான்றது முடிவு செய்யறது அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்களை பார்த்துதான். எப்ப வாலிபர்கள் அதிகமாக ட்ரக்ஸ்ல இருப்பாங்களோ அல்லது பாவமான விஷயங்கள்ல ஈடுபட்டிருப்பாங்களோ, மோசமான விஷயங்கள் இருப்பாங்களோ, படிப்புல ரொம்ப தாழ்ந்த நிலைமையில் இருப்பாங்களோ, அதை வச்சு முடிவு செய்வாங்க இந்த சமூகம் அவ்வளோ நல்ல சமூகம் அல்ல. வாலிபத்தை வச்சுதான் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, வாலிபர்களை வச்சுதான் அந்த சமூகம் ஒரு சிறந்த சமூகமா இல்லையா என்பது அது முடிவு செய்வாங்க. எனவே இந்த காலத்துல யஹூதிகள் நசராக்களுடைய ஒரு பெரியோரு திட்டம் தான் பெரியோர்களே சகோதரர்களே, இந்த 10 வயசு அல்லது 12 வயசுல இருந்து 20 வயசு அல்லது 18 வயசு வர காட்டி இருக்கக்கூடிய அந்த யூத் என்று செல்லக்கூடிய அந்த வாலிபத்தை அப்படியே அவங்க அவங்களோட கண்ட்ரோல்க்கு கீழே எடுத்தாங்க. யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல எந்த அளவுக்கு என்ற ஹியூமன் ரைட்ஸ் என்ற பெயர்ல, மனிதனுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் என்ற பெயர்ல, ஒரு பாப்பாக்கு மகனுக்கு எசவும் மேலா, கொஞ்சம் ரெண்டு தட்டு தட்டவும் மேலா, அவர் ஒரு நம்பரை டயல் பண்ணுவார், அப்படியே போலீஸால வந்து பாப்பாவும் தூக்கி கொண்டு டீச்சரும் தூக்கி கொண்டு எல்லாத்தையும் தூக்கி கொண்டு பேசிடுவார். ஹியூமன் ரைட்ஸ், 16-18 வயசு ஆகின அவருக்கெண்டே ரூம் ஒன்று வேறையா கொடுக்கணும், வீடு ஒன்று வேறையா கொடுக்கணும், கவர்மெண்ட் அவனுக்கு செலவழிக்கிறதுக்கு தயார், அவருக்கு ஹியூமன் ரைட்ஸ் இருக்குது, அவருக்கு விருப்பமானது செய்யலாம், அவர் நேரத்தோட வீட்டுக்கு வரணும் என்றது அவருக்கு கட்டாயம் இல்ல, ஒரு கட்டுப்பாட்டுக்கு கீழ் இருக்கணும் என்பது கட்டாயம் இல்ல, அவருக்கு ஜினா செய்யலாம், படம் பார்க்கலாம். அமெரிக்காவுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பெரியோர்களே சகோதரிகள், இது கிட்டத்துல பார்த்தது அல்ல, போன வருஷத்துல பார்த்தது, நிச்சயமாக சொல்றேன் அது இப்ப இன்னும் கூடிதான் இருக்கும்.
வாலிபர்கள் நாங்க இந்த காலத்துல கேட்டா சொல்லுவோம் நாங்களும் வெள்ள காரண போல ஆகணும் என்று. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அந்த அமெரிக்காவுடைய இருக்கக்கூடிய யூத்துடைய அந்த வாலிபர்களுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சில விடயங்கள் எடுத்து பார்த்தா எழுதப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 6 hours டெலிவிஷன்லயே கழிப்பான், ஒரு 6 hours. ஆனா கவலைக்குரிய விஷயம், போன கிழமை ஒரு வாலிபர் ஸ்ரீலங்கால ஒரு ரிசர்ச், அவர் ஒரு கவுன்சிலிங் செய்யக்கூடிய ஒரு வாலிபர் ஸ்ரீலங்கால 250 ஆண்கள், 250 பெண்கள், வாலிப ஆண்கள் பெண்கள், அது முஸ்லிம் பெரியோர்களே சகோதரர்கள், ஒரு ரிசர்ச் ஒன்று செஞ்சாங்க. ஒரு இடத்துல அல்ல, ஸ்ரீலங்கால பல இடங்கள்ல ஸ்கூல் வல்ல யூனிவர்சிட்டிஸ்ல போயிட்டு ஒரு ரிசர்ச் எடுத்து பார்த்தா அந்த ஸ்ரீலங்கா, எங்கட ஸ்ரீலங்கனுடைய ஹாலாச சொல்றேன் பெரியோர்களே சகோதரர்களை, கிட்டத்தட்ட 4-5 hours டெலிவிஷன்ல கழிக்கிறாங்க ஒரு நாளைக்கு. யோசிச்சு பாருங்க, எங்கட நாட்டுல ஆளாத்தும் அப்படிதான் ஆகிட்டு. அமெரிக்கால 6 hours, இது போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷம் உடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். பெரியோர்களே சகோதரர்களே, 18 வயது ஆகக்கூடிய நேரத்துல கிட்டத்தட்ட 18,000 மோசமான படங்களை பார்த்திருப்பார். அதுதான் அங்குள்ள வாலிபர். பெரியோர்களே சகோதரர்களே, ஜினா என்று சொல்றது அவனுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் அல்ல. நான் லண்டனுக்கு போன நேரத்துல பெரியோர்களே சகோதரர்களே, ஆச்சரியம், அந்த தாய் தந்தர்கள் கூட தன்னுடைய மகனுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட், தன்னுடைய மகனுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட், தன்னுடைய மகனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லாட்டி அதை கேவலமாக நினைப்பாங்க. பெரியோர்களே சகோதரர்களே, 16 வயசாகி 18 வயசாகி தினா செய்யாவிட்டால் அவன் ஒரு ஆம்பளே இல்லை, அவன் ஒரு பொம்புளே இல்லை என்பதாக சொல்லுவான். இதுதான் நாங்க சொல்ற யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எந்த வெள்ளக்காரன நாங்க ஃபாலோ பண்ணணும் என்று சொல்றோமோ அந்த வெள்ளக்காரனுடைய வாழ்க்கை இதுதான். அந்த யூத் என்று செல்லக்கூடிய வாலிபம் ஒரு பில்டிங் உடைய பவுண்டேஷன் இருக்குது, அதை பாவத்தால நிறைச்சி அதுக்கு பின்னால அவன் 20, 25, 30 வயசாக போல அவன் கல்யாணம் முடிப்பான். அவனுக்கு கல்யாண வாழ்க்கையை பத்தியே அவனுக்கு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவனுக்கு வாழ்க்கையில பொறுப்புகள் எப்படி சுமக்கிறது என்றதே தெரியாது. ஏன் 12 வயசுல இருந்து 15 வயசுல இருந்து அவன் கிளப்புக்கு போற பழக்கம், ட்ரக்ஸ் உடைய பழக்கம். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, வல்லாஹி செல்வேன், சென்ற வாரம் அந்த வாலிபரோட நாங்க 4 உலமாக்கள் உட்கார்ந்து கொண்டு அந்த பிரசன்டேஷனை கேட்டோம். ஸ்ரீலங்காவுடைய நிலைமையும் அதுவும் முஸ்லிம்களுடைய நிலைமையும் இதே மாதிரி ஒரு வீழ்ச்சியின் பக்கம் தான் போகுது. வாலிபர்களுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துல எதில் எடுத்திருந்தார், படம் பாக்குறதுல, செக் பண்றதுல, ஃபேஸ்புக்குடைய விஷயத்துல, ட்ரக்ஸ் உடைய விஷயத்துல, ஜினாவுடைய விஷயத்துல, எத்தனை பேருக்கு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் உடைய விஷயத்துல, அப்படியே ஸ்டாட்டிஸ்டிக் பார்த்தா எல்லாம் 50 தாண்டது ஆண்களுடைய விஷயத்துல, எல்லாம் 30 தாண்டது பெண்களுடைய விஷயத்துல. முஸ்லிம் சமுதாயம் தான் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, இப்ப இந்த வாலிப சமுதாயத்தை பார்த்து எங்கட முஸ்லிம் சமுதாயத்தை பத்தி நாங்க எப்படி முடிவு செய்வோம்? நாங்க இப்ப இந்த தோற்றத்தோட இந்த பக்குவத்தோட இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனா நாளுக்கு நாள் உலகத்துல பித்ராக்கள் கூடிக்கொண்டே போகுது, அதுல எங்கட வாலிபர்களும் அப்படியே விழுந்துட்டாங்கடா, அதுக்கு பின்னால வார வாழ்க்கை இருக்குது, அந்த பில்டிங்க கெட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. பெரியோர்களே சகோதரர்கள், இந்த வாலிபம் கரப்ட் ஆகிட்டா, இந்த வாலிபத்துல அவன் அடைய வேண்டிய இல்ம, அடைய வேண்டிய பக்குவத்தை, அடைய வேண்டிய அல்லாஹுடைய தக்குவாவை அவன் அடையாவிட்டால் அதுக்கு பின்னால் அவனுடைய வாழ்க்கையில நிக்காஹ் என்று வரும், அவனுடைய வாழ்க்கையில தொழில் என்று வரும், அதுல அவன் பக்குவமாக இருக்க மாட்டான். எனவே அமெரிக்கன் வெளிநாடு இருக்கக்கூடிய யூரோப்பியன்ஸுடைய நோக்கமே என்னண்டா, இந்த உலகத்துல வாலிபர்களை எங்கட ஆட்சிக்கு கீழே எடுக்கணும். அவர் ஒவ்வொரு நாட்டுக்கு போக வேண்டிய தேவையில்ல, டெலிவிஷன் மூலமாக, இன்டர்நெட் மூலமாக, கம்ப்யூட்டர் மூலமாக முழு உலகத்துக்கே பேசிக்கொண்டு தான் இருக்கிறாங்க. நாங்களும் இந்த காலத்துல வாலிபர்கள் சொல்றோம், நாங்களும் வெள்ளக்காரனை போலதான் ஆகும். ஆக கவலைக்குரிய விஷயம் பெரியோர்களே சகோதரர்களே, எந்த நபி அல்லாஹாக்கு சுபஹானஹு வத்தால எங்களுக்கு கடைசி நபியாக அனுப்பினானோ அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லவ் கான மூசா, இன்னொரு ரிவாயத்ல வருது, லவ் கான மூசா வ ஈசா ஹய்யா, மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க உயிரோடு இருந்தா, லம வஸிஹு இல்லத்திபாஇ, என்னைய ஃபாலோ பண்ணாத வரை அவருக்கு கூட வெற்றி கிடைக்காது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இப்ப இந்த காலத்துல மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லது ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ரெண்டு நபிமார்கள், ஜூஸுடைய நபி, கிறிஸ்டியன்ஸுடைய நபி, இந்த ரெண்டு கோத்திரங்களுடைய நபிமார்கள் ரெண்டு பேரும் என்னைய ஃபாலோ பண்ணாதவரை இப்ப இருந்தா அவங்களும் என்னைய ஃபாலோ பண்ணாட்டி அவர்களும் வெற்றி அடைய மாட்டார்கள் என்பதாக நபி அவங்க சொன்னார். ஆனா கவலைக்குரிய விஷயம் என்னென்றா, எந்த நபிமார்களை ஃபாலோ பண்ண, எந்த நபியை ஃபாலோ பண்ணாவிட்டால்
எந்த ரெண்டு நபிமார்களுக்கும் வெற்றி கிடைக்காது என்பதாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களோ, அந்த ரெண்டு நபிமார்களுடைய வாழ்க்கையை எங்கட முஸ்லிம்கள் ஃபாலோ பண்ணினாலும் பரவாயில்ல, ஆனா அந்த ரெண்டு நபிமார்களுடைய உம்மத்தார்கள் அந்த கிறிஸ்டியன்ஸ் ஜூஸ் உடைய ஆக கேவலமான ஆக பாவம் செய்யக்கூடிய அந்த பாவிகளை ஃபாலோ பண்ணிட்டு எங்கட முஸ்லிம்கள் பெருமைப்படுறாங்கண்டா, எங்கட வாலிபர்கள் பெருமைப்படுறாங்கண்டா, அது எவ்வளவு கேவலமான விஷயம். ஒரு வகையான முடி அங்கால பிரட்டி அதை பிரௌனாக அப்படியே கலர் பண்ணிட்டு பெரியோர்களே சகோதரர்கள் அதை ஸ்டைல் என்று சொல்றார். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மறந்துட்டான். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த ரெண்டு நபிமார்கள் இருந்தாலும் என்னையதான் ஃபாலோ பண்ணணும், அந்த ரெண்டு நபிமார்கள உம்மத்தார்கள் ஆக பாவிகள் ஆக மோசமானவங்கள இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உம்மத்துல சேர்ந்த ஒரு வாலிபர் ஃபாலோ பண்ணிட்டு பெருமைப்படுறாருண்டா, அது கேவலமான ஒரு விஷயமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு முன்மாதிரியை காட்டினா. எனவே இந்த வாலிபத்தை நாங்க பாதுகாக்கல்ல, நிச்சயமாக சத்தியமாக சொல்றேன், எங்களுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டமான நிலைமைக்கு தள்ளப்படும், எங்களுக்கு எப்படி வாழணுன்றதே தெரியாம போயிட்டு. அந்த காலத்துல வாலிபர்களை பாருங்க, இந்த காலத்துல பெரிய ஒரு நஷ்டம் என்னண்டா, வாலிபர்கள் எடுத்து பார்த்தா அதுலயும் ஆக டேஞ்சரான கிதாப்கள்ல தர்பியத்துல் அவுலாத் என்ற கிதாப்ல தெளிவாக எழுதப்பட்டிருக்குது. 16, 17, 18 இந்த மூணு வருடங்கள் இருக்குது, இதுதான் ஒரு மனிதண்ட டேர்னிங் பாயிண்ட், ஒரு மனிதண்ட வாழ்க்கையில டேர்னிங் பாயிண்ட், அதாவது அவன் வாழ்க்கையில ஒரு திருத்தம் உண்டாகும், அப்படி இல்லாட்டி அவன் வாழ்க்கையில போயிடுவான். பெரியோர்களே சகோதரர்கள், இந்த காலத்துல யோசிச்சு பாருங்க, அது ஓ லெவல் ஏ லெவல் முடிகிற கட்டமா இல்லையா? அதுக்கு பின்னால ஒரு கூட்டம் பெரியோர்களே சகோதரர்களை பார்த்து கொண்டிருக்கும், இந்த கூட்டத்தை எப்படி சரி நாங்க வழிகேட்டுல போடணும் என்பதற்காக வேண்டி பெரும் முயற்சிகள் நடக்குது. ஒரு ஏ லெவல் மாணவனை பேசி சமாளிக்கிறது கஷ்டம், ஏன் வாப்பகம் கண்ட்ரோல் பண்ண கஷ்டம், உம்மகம் கண்ட்ரோல் பண்ண கஷ்டம், அவன் நான் நினைச்சதான் செய்வேன் என்பதாக இருக்கிறான். இதுதான் தர்பியத்துல் அவுலாத் கிதாபில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வயது இருக்கிறதே ரொம்ப பயங்கரமான வயது, ஒரு மனிதன் வாழ்க்கையில டேர்னிங் பாயிண்ட் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. அவன் திருந்துறதோ அல்லது வழிகேட்டுல போறதோ இந்த வயதுல தான், இந்த வயதை தான் பெரியோர்களே சகோதரர்களே யகூதிகள் நசராக்கள் டார்கெட் பண்றான், இந்த வயசை தான் டார்கெட் பண்றான். அப்ப நாங்களும் யோசிக்கணும், இந்த வயசை அடையக்கூடிய நேரத்துல நிச்சயமாக சத்தியமாக சொல்றேன், எங்கட வாலிபர்களுக்கு ஏசி எந்த புரோசனமும் இல்ல, ஏசுறதாக அப்படி ஏசுறதாக அல்லது உபதேசம் செய்யறதாக இருந்தா எங்கட தாய் தந்தர்களுக்கு தான் உபதேசம் செய்யணும். அந்த 12, 13, 14 வயதுகள்ல புள்ளேல எப்படி தர்பிய துடுக்கணும் என்பது அது ஒரு வெறியோ வேறொரு தலையங்கம். பெரியோர்களே சகோதரர்களே, அந்த புள்ளேல அந்த முறையில நாங்க வளர்க்காவிட்டால் அதுக்கு பின்னால் எங்கட கண்ட்ரோல்ல இருந்து பேசணும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு என்ன காட்டினாங்கன்னா, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வாழ்க்கையில ஒவ்வொரு விடயமும் எங்களுக்கு முன்மாதிரி என்பதாக நாங்க சொல்றோம். இப்ப யோசிச்சு பாருங்க, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட நுபுவத்துடைய உழைப்புல நபி அவங்க டார்கெட் பண்ணினத யாரு? நபி அவங்க நுபுவத்துடைய உழைப்புல நீங்க வரலாறு எடுத்து பாருங்க, நபி அவங்க டார்கெட் பண்ணி தாவத் கொடுத்து தன்னோட சேர்த்து கொண்டது வயசாளிகளை அல்ல, முதல் படியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சேர்த்து கொண்டது வாலிபர்களை. ஏன், எப்ப வாலிபர்கள் என்னோடு இருப்பாங்களோ அப்பதான் நானும் உறுதியாகுவேன், அப்பதான் இந்த சமுதாயத்தை முன்னுக்கு கொண்டு போகலாம் என்ற ஒரு கன்செப்ட் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட இருந்துச்சு. வரலாறுல தெளிவாக எழுதப்பட்டிருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கள் இருந்து மதீனாக்கு போன நேரத்துல தாடி பழுத்த நிலைமையில இருந்தது ஒரே ஒரு சஹாபி தான், அதுதான் அபு பக்கர் ரதி அல்லாஹு தாலா அன்ஹு. அவங்க மத்த எல்லாமே வாலிபர்கள் என்பதாகவே வந்திருக்கு, தாடி கூட பழுத்தில்ல. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வலதோட வலதுக்கு இடதுக்கு முன்னால பின்னால் எல்லாம் இருந்தது வாலிபர்கள் தான். வரலாறு எடுத்து பாருங்க, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஹிஜ்ரத், அந்த ஹிஜ்ரத்துடைய நேரத்துல நபி அவங்களுக்கு முழுக்க முழுக்க உதவி செஞ்சது வாலிபர்கள் தான். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த படுக்கையில படுத்து கொண்டிருந்தாங்களோ அந்த படுக்கையில அப்படியே யார படுக்க வைக்கிறாங்க, அலி ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு படுக்க வைக்கிறாங்க.
அவங்கள படுக்க வச்சுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டால போறாங்க. ஏன் அடுத்த நாள் காலையில சில அமானிதங்களை அத பொறுப்பு கொடுத்துட்டு போகணும். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுங்களுக்கு பொறுப்பு கொடுக்கறாங்க. ஒரு வாலிபராக இருந்தார், வாலிபர். பெரியோர்களே சகோதரர்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுங்களோட தான் ஹிஜ்ரத் போறாங்க. அந்த ஹிஜ்ரத் போற நேரத்துல ரெண்டு ஒட்டகங்களுக்கு மேல பின்னுக்கால ஒரு ஆட்டு மந்தை எடுத்துக்கொண்டு வாராரு ஆமீர் இப்னு ஃபுஹைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுங்க, ஒரு வாலிபர். ஏன் ஆட்டு மந்தையை கொண்டு போறார்? அந்த ரெண்டு ஒட்டகங்களுடைய காலடி அச்சி மத்த மக்களுக்கு விளங்காம இருக்கிறதுக்கு இல்லாட்டி பொலவு பண்ணி கொண்டு வந்து அப்படியே போல செய்வாங்க. சரி, எந்த குகையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒளிஞ்சு இருந்தாங்களோ அந்த குகைக்கு சாப்பாடு கொண்டு போறதுக்காக வேண்டி வந்தது யாரு? அப்துல்லா இப்னு அபி பக்கர். வரலாறுல தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, பருவ வயதை கூட அடையாமல் இருந்தார். அதாவது 15 வயசுக்கு பார்க்க குறைஞ்ச வயசாக இருக்கும், பருவ வயது கூட அடைஞ்சு இல்ல. மக்காவுடைய செய்திகளை கேட்டு அப்படியே பேசி வந்து நபி அவங்களுக்கு சாப்பாட்டையும் கொடுத்துட்டு மக்காவுடைய ஹாலாத் இப்படிதான் இருக்குது யார் ரசூலல்லா என்று சொல்லுவாங்க. அந்த சாப்பாட்டை கட்டி கொடுத்தது யாரு? அஸ்மா பின்த் அபி பக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அன்ஹாவங்க ராதுன் நிதாக் என்பதாக பெயர் சூட்டப்பட்ட பெண்மணி. தன்னுடைய ஒரு முந்தானி போல ஒரு ஆடை எடுத்து ரெண்டாக கிழிச்சு சாப்பாட்டை சுத்தி அப்படியே கட்டி கொடுக்கறாங்க. 27 வயது. கண்ணியத்துக்குரிய தாய் சகோதரர்களே, 27 வயது என்று சொன்னா ஒரு வாலிப பெண்மணியா இல்லையா? எனவே ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் முழு ஹிஜ்ரத்துக்கும் உதவி செஞ்சது வாலிபர்கள் தான். ஹைர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத் செஞ்சுட்டு அப்படியே போறாங்க மதீனாக்கு. மதீனாக்கு போனதுக்கு பின்னால வஹி எழுதுறதுக்காக வேண்டி சில சஹாபாக்களை நியமிக்கிறாங்க. அந்த நியமிக்கிற நேரத்துல நியமிச்ச ஒரு சஹாபி தான் ஜெயித் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க. இந்த ஜெயித் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க குர்ஆன் எழுதுறதுக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நியமிக்கிறாங்க. இந்த நேரத்துல அவருடைய வயது வந்திருக்குது 11 வயது. யோசிச்சு பாருங்க பெரியோர்களே சகோதரர்களே, குர்ஆன் எழுதுறது என்று சொல்றது ஒரு லேசான வேலையா இல்ல, ஒரு பொறுப்பான வேலைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பொறுப்பு கொடுக்கறாங்க. இந்த நேரத்துல அந்த பொறுப்ப பொறுப்புணர்வாக எடுத்து அந்த கெப்பாசிட்டியில அதை செய்யறதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு பக்குவம் வேணும், எவ்வளவு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கக்கூடிய ஒரு மனிதனா அறிக்கணும். இந்த காலத்துல ஒரு பொடியனுக்கு கடைக்கு அனுப்புறதே கஷ்டமா இருக்கு. ஒரு பொறுப்பொண்டு கொடுத்து மகான் இதை செஞ்சுட்டு வா என்று சின்ன தலைகையில தான் செஞ்சு கொண்டு வரோம் பொடிய. பெரியோர்களே சகோதரர்களே, 11 வயதுல வஹி எழுதக்கூடிய அந்த பொறுப்ப அந்த ஜெயித் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சுமந்து கொண்டாங்கடா. யோசிச்சு பாருங்க எப்படியா அந்த தர்பியத்து அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொடுத்திருப்பாங்க. எப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத் ஆகினாங்களோ அதுக்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்களோட ஹிலாபத்துடைய காலம். அந்த ஹிலாபத்துடைய காலத்துல யமாமா யுத்தம் நடக்குது, அதிகமான காரிமார்கள் ஷஹீதாக்கப்படுறாங்க. இப்ப என்ன நடக்குது? உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க அபூபக்கர் குர்ஆன் ஒன்று சேர்க்கணும். அவர் ஏலாண்டு செல்றாங்க, கடைசிக்கு ரெண்டு பேரும் ஒன்றுபடுறாங்க. அதுக்கு பிறகு அந்த பொறுப்பை யாருக்கு கொடுக்குறாங்க? ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத் வந்துடனே எந்த சஹாபிய வஹி எழுதுறதுக்கு நியமிச்சாங்களோ அந்த ஜெயித் பின் சாபித்துக்கு இப்ப 22 வயசு 23 வயசு. இப்ப கூப்பிட்டு சொல்றாங்க, நீங்க ஒரு வாலிபரா இருக்கிறீங்க, நபியவங்க காலத்துல நீங்க வஹி எழுதி கொண்டிருந்தீங்க, உங்களுக்கு பெரிய ஒரு பொறுப்பு ஒன்று கொடுக்க போறோம். என்ன பொறுப்பு? குர்ஆன் மரமட்டைகள்ல அதே மாதிரி கல்லுவல்ல முள்ளுவல்ல ஒவ்வொரு இடங்கள்ல சதைகள் எழுதப்பட்டிருக்கிறது, இது அப்படியே ஒன்று சேர்த்து ஒரு கிதாபுடைய வடிவத்துக்கு எடுக்கணும் சொன்னாங்க அபூபக்கர். ஒரு மலையை தூக்கி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல வைக்க சொல்லுங்க, அதை நான் செய்யறதுக்கு தயார். ஆனா இவ்வளவு பெரிய பொறுப்பொண்ட தாரிகளே சொன்னாங்க, ஒரு வாலிபரா இருக்கிறாய், உனக்கு செய்யலாம் என்பதான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்கள், இப்ப யோசிங்க, ஒரு ஏ லெவல் ஓ லெவல் ஒரு மாணவனுக்கு இப்படி ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று கொடுத்து, இப்படி ஒரு பெரிய ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்து செய்யுங்க என்று சொன்னா அதை செய்யக்கூடிய ஒரு தாக்கத் ஒரு வாலிபனுக்கு இருக்குதா இல்லையா? கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்கள், சில நேரங்கள்ல சில விஷயங்கள்ல தைரியம் எடுக்கிறான். எப்படி ஒரு பெண்ணை அப்படியே காதலிச்சு எப்படியோ உம்மா பாப்பா எதிர்ப்பு காட்டினாலும் பரவாயில்ல, அவளை தூக்குறது தான் வேலை. பெரியோர்களே சொல்ல எங்களாலதான் வர தைரியமோ தெரியா, சேத்தானியத்துடைய விஷயங்கள்ல தைரியம் இருக்குது.
பெரியோர்களே சகோதரர்கள், நான் என்ன செல்ல வாரேன் என்ற இந்த வாலிபம் இருக்குது. அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனோட ஒரு ஷைத்தானையும் படைச்சிருக்கிறான், ஒரு மலக்கையும் படைச்சிருக்கிறான். அந்த ஷைத்தானும் ஒவ்வொரு வஸ்வசாக்களை போட்டுக்கொண்டு தான் இருக்கும், அந்த மலக்கும் ஒவ்வொரு நல்ல விஷயங்களை போட்டுக்கொண்டு தான் இருக்கும். வாலிபர்களே, அந்த ஷைத்தானுடைய வஸ்வசாக்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். அந்த மலாய்க்கா மார்கள் செல்லக்கூடிய நல்ல விடயங்களுக்கு நாங்கள் முதலிடம் கொடுத்தோம் என்றா நிச்சயமாக சத்தியமாக எங்களோட வாழ்க்கை எங்களுக்கு சீராக்கிக் கொள்ளலாம். சஹாபாக்கள் அப்படிதான் இருந்தான், சில விஷயங்களை சாதிச்சாங்க. வாலிபர்களுக்கு தைரியம் இல்லைன்னு நான் சொல்லல, இருக்கிறதுதான். எதுக்கு பாவிக்கணும் என்றது தெரியாது. எதுக்கு அந்த கரேஜ பாவிக்கணும், எதுக்கு அந்த டேலண்ட பாவிக்கணும், எந்த நேரத்துல பாவிக்கணும்? கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, சஹாபாக்கள் பாவிச்சு காட்டினாங்களா இல்லையா? குரானுடைய விஷயத்துல இப்படி ஒரு சஹாபி வந்தாங்க, அப்துல்லா பின் அம்ர் இப்னுல் ஆஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்க வந்து அனுமதி கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்க. என்னத்துக்கு? என்னுடைய ஹதீஸ்களை எழுதவே வேண்டாம், குர்ஆன மாத்திரம் எழுதுங்கோ. ஏன்? சில நேரங்களுக்கு குர்ஆன ஹதீஸா என்ற உள்வல்க்கு மத்தியில பெரிய கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதன் காரணமாக ஆரம்ப காலங்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடுத்தாங்க. பெரியோர்களே, சகோதரிகளே, அப்துல்லா பின் அம்ர் இப்னு அல்-ஆஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வந்து, யா ரசூலல்லாஹ், இஸ்தஅன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவங்கக்கிட்ட வந்து அனுமதி கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ், உங்களோட ஹதீஸ்களை எழுதுறதுக்கு எனக்கு அனுமதி தாங்களே. 17 வயசு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த வாலிபருக்கு அனுமதி கொடுத்தாங்க. முதலாவதாக ஹதீஸ் எழுதினவர். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சொல்ல யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஆர்வமா ஆசையா வந்து, யா ரசூல, குர்ஆன் சரி எழுதுறாங்க தான், நீங்க ஒரு கூட்டம் ஒன்று வச்சிருக்கிறீங்க, எனக்கு உங்களோட பேச்சம் எழுதுறதுக்கு அனுமதி தாங்களே. பெரியோர்களே, சொல்லி ஒரு வாலிபன் ஒரு ப்ரொஜெக்டுக்கு முன்னுக்கு வாராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கெபாசிட்டியை கொடுத்திருந்தாங்க. அதை சுமக்கக்கூடிய தகமைய எப்ப வந்துச்சோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்புகளை கொடுத்தாங்க. சாதாரண பொறுப்புகள் அல்ல. பெரியோர்களே, சகோதரர்களே, 17, 15, 16 வயசு என்று சென்னா குடும்ப வாழ்க்கை நடத்தக்கூடிய பொறுப்பு அல்ல. ஒரு நாட்டை அல்லது ஒரு படைய அல்லது ஒரு ஏரியாக்கு கவர்னராக இருக்கக்கூடிய தாக்கத்தை, அந்த தகமைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க வாலிபர்களுக்கு உண்டாக்கி காட்டினார். பெரியோர்களே, சகோதரர்களே, யோசிச்சு பாருங்க, உசாமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க 18 வயசு, பல ரிவாயத்துகள் வருவது 17, 18, 19 என்று வருவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு படைக்கு அமீராக ஆக்கி, ஒரு படைக்கு தலைவராக ஆக்கி, அதுக்கு கீழே அவருக்கு கீழே அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரழியல்லாஹு அன்ஹும், இந்த 4 சஹாபாக்களை வச்சு இவர் அமீராக்கி, ஒரு வாலிபர், ஒரு 17, 18, 19 வயசு ஒரு வாலிபரை தலைவராக்கி, அவருக்கு கீழே இவ்வளவு பெரிய பெரிய ஆட்களை போட்டு படைக்கு தலைவராக நீங்க போங்கோ என்று செல்றதுக்கு, பெரியோர்களே, சகோதரிகள், இந்த காலத்துல கம்பெனிஸ்ல வேலை செய்றவங்களுக்கு தெரியும், எச்ஆர்ல பேசுவாங்க மேனேஜ்மெண்ட் குவாலிட்டிஸ் என்று, லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் என்று சொல்லுவாங்க. தலைமைத்துவத்துக்கு என்று சில குவாலிட்டிஸ் இருக்கணும், ஒரு மேனேஜராக வேலை செய்யறதுக்கு சில குவாலிட்டிஸ் இருக்கணும், ஒரு பொறுப்புதாரியாக இருக்கிறதுக்கு சில குவாலிட்டிஸ் இருக்கணும். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு வாலிபருக்கு அந்த தகமை இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பொறுப்பு கொடுத்தாங்க. கீழே அபூபக்கர், உமர், உஸ்மான், ரழியல்லாஹு அன்ஹும் போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள் இருந்தாங்க. அவரை அமீராக ஆக்கி நபி அவங்க அனுப்பினாங்க. எவ்வளவு சபர் தேவை, எவ்வளவு டேலண்ட் தேவை, எவ்வளவு நுணுக்கம் தேவை. ஒரு மூத்தவர் எனக்கு கீழே இருக்கிறார், அவரோடு எப்படி பேசணும் என்ற சிஃபத் தேவை. பெரியோர்களே, சகோதரர்களே, அந்த எல்லாம் அந்த உசாமாக்கு இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அமீராக ஆக்கி அனுப்பினார். முஹம்மத் பின் தாசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தான் முதலாவதாக இந்தியாவை கைப்பற்றவர், 19 வயசு. தாரிக் பின் ஜியாத் முதலாவதாக யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல ஸ்பெயினுக்கு தான் இஸ்லாம் போச்சு. அந்த தாரிக் பின் ஜியாத் 17, 18 வயசு உள்ளவர். அவர் தான் முதலாவதாக ஸ்பெயினுக்கு போனார், ஒரு படை ஒன்று எடுத்துக்கொண்டு. அதுக்கு பின்னால் அங்க ஆட்சி செஞ்சவர் அவர் தான். யோசிச்சு பாருங்க, அங்க கவர்னராக இருந்தார். யோசிச்சு பாருங்க, ஒரு ஏரியாக்கு கவர்னராக இருக்கிறதுக்கு ஒரு வாலிபருக்கு தகம் இருக்குதுண்டா? அவருக்கு குடும்ப வாழ்க்கை வாழ்றது கஷ்டமா? அவருக்கு அந்த ஏரியால, உதாரணத்துக்கு காலி கோட்டையில ஒரு அமீர், 19, 18 வயசு ஒரு வாலிபருக்கு அந்த காலத்துல, நபியவன காலத்துல அந்த வாலிபர்களுக்கு அந்த தாக்கத்தை இருந்துச்சு, அந்த பொறுப்புணர்வு இருந்துச்சு. ஏன் அந்த 12, 13, 14, 15, 16 இந்த வயதை அவங்க அடைந்தது
யார்ட சொஹபத்திலிருந்து? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சொஹபத்திலிருந்து. அந்த ஹபீபுடைய சொஹபத், அந்த ஹபீபுடைய சூழல்ல இருந்து இந்த நபி அவங்களை போல நாங்களும் ஒரு அமீராக இருக்கிறதுக்கு என்னென்ன தகமைகள் தேவை என்பதை அந்த சஹாபாக்கள் அந்த வயசுலயே படிச்சு கொண்டாங்க. பெரியோர்களே, சகோதரர்கள், எவ்வளவு பெரிய பொறுப்பு. நாங்க சில சில ஹதீஸ்களை கேட்கிறோம் தான், சில சஹாபாக்களை பத்தி பேசுறோம் தான். யோசிச்சு பாருங்க அவங்களோட வயதுகள் என்னென்று. இந்த காலத்துல எங்களுக்கு ஒரு வாலிபருக்கு ஒரு பொறுப்பா ஒரு விஷயத்தை செய்யுங்க சொல்றதுக்கு ஏலாம் இருக்குது. ஆனா அந்த காலத்துல அவங்க அதை 12, 13, 15, 14 வயதுகள்ல அதை அடைஞ்சிருந்தாங்க. ஜாபிர் பின் அப்துல்லா ரதி அல்லாஹு தாலா அன்ஹு அவங்க, கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அவரை பத்தி வரலாறுல வந்திருக்குது. ஜாபிர் பின் அப்துல்லா ரதி அல்லாஹு தாலா அன்ஹு அவங்களை பத்தி அவங்க அதிகமான ஹதீஸ்களை ரிவாயத் செஞ்ச ஒரு சஹாபி, அதே மாதிரி இல்முடைய தேற்றம் உள்ள ஒரு சஹாபி. ஒரு ஹதீச கேட்கறதுக்காக வேண்டி, ஒரு ஹதீச கேட்கறதுக்காக வேண்டி அவர் மதீனால இருந்து மிஸ்ருக்கே பிரயாணம் செஞ்சதாக வரலாறுல வந்திருக்குது. அதுக்கென்று ஒரு ஒட்டகத்தை எடுத்து ஒரு ஹதீச கேட்கறதுக்கு, 1000 ஹதீச அல்ல, ஒரு ஹதீச கேட்கறதுக்கு அவ்வளவு ஆர்வம் ஆசை உள்ளவர் தான் ஜாபிர் பின் அப்துல்லா. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அவர் வபாத் ஆகக்கூடிய நேரத்தில் அவருக்கு 94 வயசு, அவர் ஹிஜ்ரி 74 வபாத் ஆகினார். இப்ப யோசிங்க, மதீனால அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருக்கக்கூடிய நேரத்துல அவருடைய வயது 20 தான், 20. ஒரு சந்தர்ப்பத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேக்குறாங்க, ஜாபிர் நீங்க கல்யாணம் முடிச்சிட்டீங்களா? ஓ யார சொல்ல, கல்யாணம் முடிச்சிட்டேன் யார சொல்லல்லா. கேக்குறாங்க, ஜாபீர் நீங்க ஒரு பிக்கிற ஒரு 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 வேர்ஜின் ஒரு பெண்ணை கல்யாணம் முடிச்சிங்களா, அல்லது ஏற்கனவே கல்யாணம் முடிச்சு விடுபட்ட ஒரு பெண்ணை கல்யாணம் முடிச்சிங்களா, அல்லது கணவன் வஃபாத் ஆகின ஒரு பெண்ணை கல்யாணம் முடிச்சிங்களா, ஒரு கன்னி பெண்ணா அல்லது நேர்த்தோட முடிச்ச ஒரு பெண்ணா? இவர் சொல்றாரு, யோசிச்சு பாருங்க, 20 வயது, வாலிப வயசுல இருக்கிறார். இவர் சொல்றார், இல்ல யார் சொல்லலாம், நான் கல்யாணம் முடிச்சது ஒரு நேர்த்தோட கல்யாணம் முடிச்சு விடுபட்ட ஒரு பெண் தான், அல்லது தலா கொடுக்கப்பட்ட ஒரு பெண் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஹல்லா பிக்ரன் ஃபதுலாஇபுஹா வயுலாஇப் ஃபதுலாஇபுக், உங்களுக்கு ஒரு 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 கன்னி பெண்ணை கல்யாணம் முடிப்பேன்ச்சு, உங்களுக்கு அந்த வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் இருந்திருக்குமே என்ற மாதிரி நபி அவங்க சொல்ல, அவர் என்ன திரும்ப கொடுத்த ஜவாப், இல்ல யார் சூழல்லா, நான் என்ன யோசிச்சேன் என்றா, எனக்கு அதிகமான சகோதரிகள் இருக்கிறாங்க, எல்லாமே சின்ன புள்ளேல், நான் கல்யாணம் முடிக்கிற புள்ளையும் ஒரு சின்ன புள்ள, ஒரு கன்னி பெண்ணாக இருந்தா அவவும் சேர்ந்து அவங்களோட விளையாடுறதுக்கு ஆரம்பிச்சிடுவா, எனவே இந்த தங்கச்சி மார்களை கொஞ்சம் பொறுப்பாக எடுத்து கொஞ்சம் வளர்க்கறதுக்கென்றே ஒரு பெண் ஒன்று இருந்தா நல்லமே, அதுக்காக வேண்டி அவருடைய ஆசை அவர் தியாகம் செஞ்சு அப்படி ஒரு பெண்ணை கல்யாணம் முடிச்சாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபிக்கு துவா கேட்டாங்க. ஒரு கன்னி பெண்ணை முடிக்கிறது சிறந்ததுதான், அதுல எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. ஆனா இந்த சஹாபியுடைய வாலிபத்துல யோசிச்சு பாருங்க, பொறுப்புணர்வு, என்ற சகோதரிகளை சரியா தர்பியத் கொடுக்கறதுக்கு ஒரு பெண் இல்ல, நானும் ஏண்ட இச்சை ஏண்ட ஆசைக்காக வேண்டி அப்படி ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சேண்டா, என்ற குடும்பத்துடைய நிலைப்பாடு என்னதாகும்? ஒரு பொறுப்புணர்வு உள்ள வாலிபர்களாக அந்த வாலிபர்கள் இருந்தார். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்கள், ஒரு ஹதீஸ பல முறையில் எடுத்து பாருங்க, அது எத்தனையோ படிப்பினைகளை வச்சிருக்கிறோம். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை தான் உம்மத்துக்கு படிச்சு கொடுத்தாங்க. எந்த முறையில நீங்க உங்களோட வாழ்க்கையை நடத்தோலும், ஒரு மனைவியை தேர்ந்தெடுக்கிறதாக இருந்தாலும், ஏண்ட வாழ்க்கையை தானே நான் பார்த்துக்கணும், தங்கச்சி எனக்கு பார்க்கலுமா, உம்மா எனக்கு பார்க்கலுமா, இல்ல பெரியோர்களே சகோதரர்களே, இந்த அளவுக்கு யோசிச்சு அந்த சஹாபி நடந்து கொண்டார். ஒரு வாலிபர் பொறுப்பு உணர்வு உள்ளவராக இருக்கணும் என்பதை அந்த சஹாபி முழு உம்மத்தார்களுக்கும் காட்டினார். அதே மாதிரி கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஏனே சஹாபாக்களுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தா எல்லாம் வாலிபர்கள் தான், அதிகமானவங்க. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாக்கு வந்த நேரத்துல அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு அப்படியே அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அப்படியே வந்து பொறுப்பு கொடுக்கறாங்க. எத்தனை வயசு? 10. அந்த 10 அந்த 10 இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத்தாக காட்டி, அதாவது அவருக்கு 20 வர காட்டி நபி அவங்களோட சொஹ்பத்திலே இருந்தாங்க. அவர் வாலிபத்தை அடைஞ்சதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சொஹ்பத்துல, அந்த சூழல்ல.
இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவாங்க சாஹிபுல் விசாதா, நபியோட தலவாணிய தூக்கி கொண்டு போறவர், சாஹிபுல் விசாதா, சாஹிபுல் வது, நபியோட தண்ணி உது எடுக்கக்கூடிய தண்ணியை தூக்கி கொண்டு போறவர், இவ்வளவு நெருக்கமானவர், நபியோட ஸ்லீப்பரை தூக்கி கொண்டு போனவர், அபு ஜஹல்ட களத்தை வெட்டினவர். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு சின்ன வாலிபரா இல்லையா? ஒரு சின்ன வாலிபர் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்க சின்ன புள்ள. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவாங்க, இதெல்லாம் மிக முக்கியமான சஹாபாக்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க எவ்வளவு சிறந்த ஒரு சஹாபி என்றா, அபு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவோட காலத்துல அவரோடே அவர் சேர்த்து வச்ச ஒரு சஹாபி தான் இப்னு அப்பாஸ். மூத்த சஹாபாக்கள் கேட்டாங்க, என்ன இந்த சின்ன புள்ளைய நீங்க எங்களோட சேர்த்து வைக்கிறீங்க, என்ன காரணம், என்ன நுணுக்கம் என்று கேட்டான். சொன்னாங்க, இவருக்கு தஃப்ஸீருடைய அறிவு இருக்குது, குரானுடைய அறிவு இருக்குது. ஒரு கேள்வி கேட்டாங்க, எல்லாத்துக்கும் சொன்னாங்க, நீங்க இஜாஜா அநஸ்ருல்லாஹி வல் ஃபதஹ் அந்த சூரத்துக்கு நீங்க எல்லாம் தஷ்ரீஹ் செய்யுங்களே, விளக்கம் கொடுங்களே. மூத்த சஹாபாக்கள் எல்லாம் சொன்னாங்க, இஸ்திகஃபார பத்தி, தௌபா பத்தி சொல்லப்படுவது. இப்போ அப்பாஸ் கிட்ட கேட்டோன்னு அவர் சொன்னார், இந்த ஆயத் இருக்குதே, இந்த சூரா இருக்குதே, நபி அவங்களோட வஃபாத்தை காட்டுது என்று சொன்னார். எல்லா சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டார். உமர் அலி அல்லாஹு அவங்க சொன்னாங்க, இது சுட்டி தான் இவர் என்னோட வச்சு கொண்டிருக்கிறேன், அவ்வளவு பெரிய அறிவாளி. ஆனா பெரியோர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத் ஆகிற நேரத்துல அவருக்கு 13-14 வயசுதான். ஆனா ரயீசுல் முஃபஸ்ஸிரீன்களுடைய தலைவர் என்பதாக பெயர் சூட்டப்பட்டவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவாங்க. நபி அவங்கிட்டே அவர் சொஹ்பத்துல இருந்து அந்த சூழல்ல அவர் வாலிபத் அடைஞ்சார். நபி அவங்க துவா கேட்டாங்க, இந்த இப்னு அப்பாஸுக்கு அல்லாஹ் குர்ஆனுடைய விளக்கத்தை கொடுக்கட்டும். பெரியோர்களே, சகோதரர்களே, அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு நபி அவங்க துவா கேட்டாங்க, யா அல்லாஹ், இந்த அனஸுடைய வாழ்க்கையில நீ பரக்கத் செய்வாயாக. 103 வயது வரைக்காட்டி வாழ்ந்தார் பெரியோர்களே, சகோதரர், 103 வயது. யார்ல இவருடைய வயதுல பரக்கத் செய்வ, அவரது புள்ள குட்டில பரக்கத் செய்வாயாக. 100 புள்ளேல், 80 புள்ளேல இவரே தபன் பண்ணிட்டார், அடக்கிட்டார். இவருடைய பொருள்ல நீ பரக்கத் செய்வாயாக. இவரது தோற்றத்துல மட்டும் வருஷத்துக்கு 2 தரக்க ஈச்சப்பழம் காய்க்கும். சில நேரங்கள்ல மழை இல்லையா, அப்படி போயிட்டு முசல்லா விரிப்பார், 2 தொழுவார். ஒரு மேகம் வந்து அவருடைய தோட்டத்துக்கு மட்டும் மலைய பொலிய வைக்கக்கூடிய அளவுக்கு ஈமான்ல கூவத்தை உண்டாக்கினார். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த வாலிபத்துல எவ்வளவு விஷயங்களை சஹாபாக்கள் அவங்க முழுக்க முழுக்க இருந்தது. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சூழல்ல அந்த சொஹபத்துல அவங்க வாலிபத்தை அடைஞ்சாங்க. அவங்கள் மூலமாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பெரும் பெரும் வேலைகள் எடுத்தார். பொறுப்புணர்வோட, ஒரு பொறுப்புணர்வோட, உம்மத்துக்கு நான் ஒரு சேவை செய்யணுமே என்ற சிந்தனையோட அந்த காலத்துல வாலிபர்கள் இருந்தாங்க. பெரியோர்களே, சகோதரர்களே, முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவோட சம்பவம் எல்லாத்துக்கும் தெரியும். அவர் மதீனால மக்கள் இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு வாலிபர் இஸ்லாத்தை தழுவிட்டு வராங்க. அவர் உடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆடையும் இருக்குது, அந்த ஒவ்வொரு ஆடையும் 500-600 தங்க காசி பொறுமதையானது. ஆனா எப்ப இஸ்லாத்தை தழுவினாங்களோ, உம்மாவும் பாப்பாவும் எல்லாம் ஆடைகளை கழிச்சிட்டு ஒரு முரட்டு துணி ஒன்று போட்டு அப்படியே வீட்டால விரட்டி விட்டாங்க. உடுக்கிறதுக்கு ஆடை இல்லாத நிலைமையில ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹபத்துக்கு வராங்க. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா, அவருக்கு தர்பியத் கொடுத்து ஒரு பெரியோரு பொறுப்பொண்டு கொடுத்தாங்க. என்ன, முஸ்அப் நான் 20 வயதுல இஸ்லாத்தை தழுவினவர், நபி அவங்க இப்ப பொறுப்பொண்டு கொடுக்கறாங்க, நான் இப்ப மதீனாக்கு போறதுக்கு முன்னால நீங்க மதீனாக்கு ஹிஜ்ரத் செய்யுங்க. மதீனாக்கு ஹிஜ்ரத் செய்யறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னால 2 முன்னால. ஒரு ஆண்ட பத்தி அப்படியே வருவது, அவர் ஒரு ஈச்சப்பழம் தோட்டத்துல தான் அவருடைய ஒரு வருடத்தை கழிச்சார். ஒரு வருடத்தை ஈச்சப்பழம் தோட்டத்துல கழிச்சார். உடுக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆடை தான் இருந்துச்சு. பெரியோர்களே, சகோதரர்களே, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வருஷமும் ஹஜ்ஜுடைய மாதத்துல எப்ப மக்காக்கு தாவத்துக்காக வேண்டி போவாங்களோ அந்த நேரத்துல மதீனால இருந்து முதல்ல 12, அதுக்கு பிறகு 20, அது 70 வரக்காட்டி அப்படியே ஒவ்வொரு கூட்டத்தை சேர்த்து சேர்த்து அப்படியே அந்த அகபாவுடைய இடத்துல வந்து பைஅத் செய்ய வச்சாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னாலே அந்த மதீனால
அவர் தாவத் கொடுத்து பெரியோரு மைதானம் உண்டு தயாரிச்சு ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாக்கு வரக்கூடிய நேரத்துல ஒரு பெரியோரு கூட்டம் இஸ்லாச கலூரத்துக்கு தயாரான நிலைமையில அந்த ஊரை மதீனாவை மாத்தினது இந்த முஸ்அப் இப்னு உமைர் என்று சொல்லக்கூடிய வாலிபர். உஹதுடைய யுத்த நேரத்துல ஷஹீதாக்கப்பட்டார். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சம்பவம், அவருடைய தலையை மூடினா கால மூடுறதுக்கு கஃபன் போதாது, கால மூடினா தலையை மூடுறதுக்கு கஃபன் போதாது. இந்த நேரத்தில் இந்த மையத்தை பார்த்து ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுந்து அழுந்து சொன்னாங்க, வலக்கத் ரஐது முஸ்அபன் ஹாதா பிமக்கத, இந்த முஸ்அப நான் மக்கள் இருக்க கூல கண்டிருக்கிறேன், வமா பிமக்கத ஃபதன் அன்அமு இந்த அபவைஹி மின்ஹு, இவர் விட தன்னுடைய தாய் தந்தர்கள் இடத்திலே ஒரு சுகண்டியான வாழ்க்கையை வாழ்ந்த எந்த ஒரு வாலிபத்தையும் நான் காணவில்லை, வாலிபரையும் நான் காணவில்லை. அவ்வளவு ஒரு லக்ஷரி லைஃப இந்த வாலிபர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அல்லாஹ்க்காக வேண்டி ரசூலுக்காக வேண்டி எல்லாமே தியாகம் செஞ்சு கஃபனுக்கும் ஒரு துணி இல்லாத நிலைமையில ஷஹீதாக்கப்பட்டானே. ரிவாயத்கள்ல வந்திருக்குது அந்த நேரத்தில் அவருக்கு 40 வயசு என்பதா. வாலிபத்துல இஸ்லாத்த தழுவி 30 சொச்சம் வயதுகள்ல அப்படியே மதீனாவை ஹயாத்தாக்கி நபி அவங்கட வருகைய அப்படியே முபாரக்கான ஒரு வருகையாக ஆக்கி அந்த மதீனால எத்தனை பேர் இஸ்லாத்த தழுவிருப்பாங்களோ அதுக்கு பின்னால அந்த முழு கூலியும் அந்த வாலிபருக்கு கிடைக்குமா இல்லையா யோசிச்சு பாருங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே வரலாறு எடுத்து பாருங்க, ஒரு சந்தர்ப்பத்துல அந்த பை அத்துல் அகபாக்க நபி அவங்க வரக்கூடிய நேரத்துல ஒரு பை அத்துல் அகபாவுடைய நேரத்துல தான் அகபத்து ஸ்தானியா அல்லது அகபத்துல் ஊலால தான் அவர் யார கொண்டு வரார், முஆதிபுனு ஜபல கொண்டு வரார். முஆதிபுனு ஜபல் எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு சஹாபி, வரலாறுல வந்திருக்குது இந்த 18 வயது முஆதிபுனு ஜபல், முஆதிபுனு ஜபல் 18 வயது உள்ள அந்த வாலிபரை முஸ்அபிபுனு உமைர் தான் கொண்டு வந்து இஸ்லாத்த தழுவ வைக்கிறார். பெரியோர்களே சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு நெருக்கமாக இருந்தாங்க முஆதிபுனு ஜபலோடு. ஹதீஸ்ல வந்திருக்கிறது உலமாக்கள் நீங்க படிச்சிருப்பீங்க, ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பின்னுக்கு உட்கார்ந்து கொண்டு சொல்றாங்க, எனக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மத்தியில அந்த முஅக்கிரத்து ரஹல் அந்த அந்த எனக்கும் நபி அவங்களுக்கு மத்தியில அந்த சீட்ல ஒரு அந்த உயர்ந்த பாட்டு இருக்குது அது மட்டும்தான் தடையாக இருந்துச்சு, அவ்வளோ நெருக்கமாக நான் நபி அவங்களுக்கு பின்னால உட்கார்ந்து கொண்டிருந்தேன். சொன்னாங்க, யா முஆத் லபைக் யா ரசூலல்லாஹ், யா முஆத் லபைக் யா ரசூலல்லாஹ், யா முஆத் லபைக் யா ரசூலல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு ஒரு ஹதீஸ் வந்து செல்றதுக்கு முன்னால அந்த சீட்ல நான் நபி அவங்களோட ஒட்டி உட்கார்ந்து கொண்டிருந்தேன். எத்தனை வயசு, 18, 19, 20 வயசு. பெரியோர்களே சகோதரிகள், நபி அவங்க முஆத் நான் பின்னுக்கு இருந்து ஓ இருக்கிறேன் யா ரசூலல்லாஹ் லபைக் சொல்லுங்க யா ரசூல் என்ன செய்யணும். பெரியோர்களே சொல்ல எவ்வளவு நெருக்கம் அந்த ஹபீபோட இருந்துச்சு, எவ்வளவு நெருக்கம். ஒரு சந்தர்ப்பத்துல நபி அவங்க கேக்குறாங்க, முஆத் எங்கப்பா? சொன்னாங்க, யார சொல்ல முஆத் பிசினஸ் செஞ்சு பங்களோ தாகிட்டார், ஊட்டால வெளியே இறங்க இல்லாத நிலைமையில இருக்கிறார். நபி அவங்க உடனடியாக போனாங்க, போயிட்டு கேட்டாங்க, முஆத் என்ன ஹாலாத்? யார சொல்ல இவ்வளவுதான் சொத்து இருக்குது, கடன் அதுக்கு பார்க்க கூடிய இருக்குது, எல்லாம் கடன்காரனை கூட்டு. நபி அவங்க அப்படியே அந்த சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டு சொன்னாங்க, உங்களுக்கு எதெல்லாம் கிடைச்சிட்டோ அவ்வளவுதான், மற்றதெல்லாம் ஹலால் ஆகுங்க என்று சொன்னாங்க. பெரியோர்களே சகோதரர், இந்த முஆதிபுனு ஜபல் இந்த வாலிபரை இஸ்லாத்த தழுவுற நேரத்துல 18 வயசு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமனுக்கு கவர்னராக ஆக்கி அனுப்புறாங்க. யமன் வாசிகளுக்கு பேசி நீங்க பொறுப்புதாரியாக இருந்து ஒரு முஅல்லிமாக ஒரு வலியாக இருந்து அந்த நாட்டு மக்களுக்கு இஸ்லாத்த படிச்சுக்கணுங்க. யோசிச்சு பாருங்க, அந்த வாலிபத்துல ஒரு பெரியோரு ஏரியா யமன் என்ற நாட்டுக்கு அந்த ஏரியாவுக்கு ஒரு பொறுப்பாக ஒரு வாலிபர் அனுப்புறேண்டா, எவ்வளவு பெரிய தகமைகள் அந்த சஹாபாக்களுக்கு இருக்கும். அந்த போற நேரத்துல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஏ முஆத் உங்களுக்கிட்ட யாருக்கறி ஒரு கேள்வி ஒன்று கேட்டு நீங்க எப்படி அதுக்கு ஜவாப் சொல்லுவீங்க? நான் முதலாவதாக குரான் இருக்குதா என்று பார்ப்பேன் யார சொல்லல். அப்படி குரான் இல்லாட்டி என்ன செய்வீங்க? ஹதீஸ்ல இருக்குதா என்று பார்ப்பேன் யார சொல்லல. ஹதீஸ்ல இல்லாட்டி என்ன செய்வீங்க? இந்த ரெண்டையும் சேர்த்து நான் இஜ்திஹாத் செஞ்சு ஒரு ஜவாப சொல்ல பார்ப்பேன் யார சொல்லல. நபி அவங்க துவா கேட்டான். அதுக்கு பின்னால் அவர் குதிரைக்கு மேல நபி அவங்க அந்த குதிரை அப்படியே இழுத்து கொண்டு போறாங்க, நடந்து கொண்டு சொல்றாங்க, முஆத் நீங்க பெரும் பாலம் திருப்பி வரக்கூடிய நேரத்துல இந்த மையத்துக்கு பக்கத்தால இந்த கபருக்கு பக்கத்தால தான் நீங்க போவீங்க, நீங்க வரக்கூடிய நேரத்துல நான் இருக்க மாட்டேன் என்று அந்த வாலிபருக்கு சொன்ன நேரத்துல முஆத் இப்னு ஜபல் ரலி அல்லாஹு தஆலா அவங்க சத்தம் போட்டு அழுகுறான். இது எல்லாமே வாலிபர்கள்.
அந்த முழு தீனை சுமந்து கொண்டு முழு உலகத்திலையும் தீனை பரப்பினது கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரிகளை குரான ஒன்று சேர்த்தது. அதே மாதிரி குரான பரப்பினது, ஒவ்வொரு ஏரியாக்களுக்கு கவர்னராக இருந்தது, முழு விடயங்களை செஞ்சது அந்த சஹாபாக்கள் அதிகமானவங்க வாலிபர்கள். அதுதான் நான் வயத செல்லி செல்லி செல்றேன். யோசிங்க, இந்த காலத்துல எங்களுக்கு அப்படி ஒரு தகமை இருக்குதா இல்லையா? ஃபாத்திமா ரதி அல்லாஹு தஆலா அன்ஹா சொர்க்கத்துடைய தலைவி எத்தனை வயசு? 24 வயசுல வஃபாத்தாயி. 24 வயசுல ஒரு புள்ளைக்கு ஒரு தாயாக இருக்கிறது எப்படி என்றதை படித்து தந்தாங்க. ஒரு வாப்பாக்கு ஒரு மகளாக எப்படி இருக்கணும் என்றதை படித்து தந்தாங்க. ஒரு கணவனுக்கு ஒரு மனைவியாக எப்படி இருக்கணும் என்றதை படித்து தந்தாங்க. சமூகத்துக்கு ஒரு தலைவியாக, சொர்க்கத்துடைய பெண்ணுடைய தலைவியாக எப்படி வாழணும் அதையும் படித்து தந்தாங்க. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவங்க ஒரு மனைவியுடைய ரோல் எந்த முறையில செஞ்சு காட்டணும் அதை செஞ்சு காட்டினாங்களா இல்லையா? ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள எந்த முறையில வரவேற்றாங்க? ஹதீஸ்களை எப்படி படிச்சாங்க? சுத்தத்துடைய விஷயங்கள்ல ஆகப்பெரிய அறிவுள்ள பெண் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவங்க. அந்த வாலிபத்தில் நபி அவங்க வஃபாத் ஆகக்கூடிய நேரத்துல 16-18 வயதுதான். அந்த வாலிபத்துல ஒரு பெண்ணுக்கு சுத்தம் சம்பந்தப்பட்ட வேண்டிய சட்டத்தை கேட்டா ஆயிஷா அலி அல்லாஹு தாலான்னு சொல்லுவாங்க. மாதா விதாவுடைய விஷயத்துல ரத்தத்தை பார்த்து சொல்லுவாங்க, இது சுத்தமா அசுத்தமா, இது நோயா இல்லையா, குளிக்கோணுமா இல்லையா. அவ்வளவு பெரிய டேலண்ட் அல்லாஹ் கொடுத்திருக்கா. பெரியோர்களை சொல்ல 300 சொச்சம் மாணவ மாணவிகள் அந்த ஆயிஷா அலி அல்லாஹு தாலான்னு அவங்களுக்கு இருந்துச்சு. ஆண்கள் சிறைக்கு பின்னால கேள்விகளை கேட்பாங்க. அவங்களோட வீட்டிலே ஒரு மதரசா மாதிரி ஒன்று உண்டாக்கினாங்க, 300 சொச்சம் மாணவ மாணவிகள். ஆனா வயது என்ன? 18 வயதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத் ஆகினாங்க. முழு உம்மத்துல உள்ள பெண்களுக்கும் நான் வேண்டிய சட்டங்களை படித்து தாரத்துக்கு தயார் என்ற நிலைமையில அந்த வாலிப பெண் இருந்தாவா இல்லையா? கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, நான் இப்ப சொன்ன எல்லா சம்பவங்களை நீங்க எடுத்து பார்த்தா அவங்க எல்லாம் பெரிய பெரிய சாதனைகளை செஞ்சது அந்த வாலிபத்துலதான். இப்ப ஒவ்வொரு வாலிபரும் உள்ளத்துல கைய வச்சு பாருங்க, ஒவ்வொரு வயோதிபர்களும் வச்சு பாருங்க, இந்த வாலிபத்துல நான் எதை சாதிச்சிருக்கிறேன், இஸ்லாத்துக்காக வேண்டி என்ன செஞ்சிருக்கிறேன். எங்களோட வாழ்க்கையில் ஒரு டார்கெட் இல்ல. நீங்க டாக்டர் ஆகுங்க, இன்ஜினியர் ஆகுங்க, லாயர் ஆகுங்க, யாராகினாலும் பரவாயில்ல. ஆனா பெரியோர்களே சகோதரர்களே, ஒரு முஸ்லிம் ஒரு வாலிபரை போல நான் இப்ப திருமணம் முடிச்சேன் என்றா நான் யோசிச்சு பாருங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க 6 வயசுல 7 வயசுல முழு குரானையும் மரணம் செஞ்சாங்க. 9 வயசுல மோத்தா மாலிக் என்று செல்லக்கூடிய பெரிய ஹதீஸ் கிதாபை மரணம் செஞ்சாங்க. அந்த நேரத்திலே அவங்க பெரிய ஒரு ஃபகீஹ் ஆக இருந்தாங்க, ஒரு பெரிய ஒரு அறிவாளியாக இருந்தாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அத்தாரியகுல் குப்ரா என்று செல்லக்கூடிய கிதாபை 16 வயதுல எழுதினாங்க. உலகத்துடைய இப்ப இருக்கக்கூடிய ஆக பெரிய ரெக்கார்டு என்ன தெரியுமா? PhD 16 வயதுல முடிக்கிறது. 16 வயதுல ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில ஒரு வாலிபர் அவர் PhD செஞ்சிருக்கிறார் போன வருடங்கள், 2-3 வருடங்களுக்குள்ள. ஆனா இமாம் புகாரி ரஹ்மத்துல்லா 16 வயதுல ஏதோ தாரீஹுடைய விஷயத்துல, ஹதீஸ் அது வேற, தாரீஹுடைய விஷயத்துல தாரீஹுல் குப்ரா என்று பெரிய கிதாபே எழுதினாங்க. 9 வயசுல அந்த காலத்துல ஃபிக்ஹுடைய சட்டங்களை படிச்சிருந்தாங்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லா அவங்க. அப்ப அந்த வயசுல அந்த காலத்துல வாலிப பெண்களும் ஆண்களும் விஷயங்களை விளங்கி இருந்தாங்க, மெச்சுவர்டாக இருந்தாங்க, ஒரு கவர்னராக இருக்கிறதுக்கு தகுதி உள்ளவங்களாக இருந்தாங்க, ஒரு குடும்பத்துக்கு தலைவராக இருக்கிறதுக்கு தகுதி உள்ளவங்களாக இருந்தாங்க, ஒரு தாய் ஒரு பெண்ணுக்கு ஒரு குழந்தைக்கு ஒரு தாயாக இருக்கிறதுக்கு தகுதி உள்ள வாலிபர்களாக இருந்தாங்க. ஆனா இந்த காலத்துல எங்களுக்கு எங்கட வாழ்க்கையை நடத்துறதுக்கே எங்கட வாலிபர்களுக்கு தெரியா, எப்படி நாம் ஒரு ஊரை நடத்தக்கூடிய ஒரு வாலிபராக இருக்க போறோம்? எங்களுக்கு எங்கட வாழ்க்கைய அதே டிசைட் பண்ண தெரியாம இருக்குது. நான் இந்த வாழ்க்கையில இந்த அம்பிஷன் எப்படி ஆக்கிக் கொள்றது, என் போக்கை நான் எப்படி ஆக்கிக் கொள்றது, என் நண்பர்கள் எப்படி தேர்ந்து எடுத்துக்கொள்றது, ஒரு நண்பனை தேர்ந்தெடுக்கிறதே எங்களுக்கு இன்னும் தெரியா. பெரியோர்களே சகோதரர்கள், எங்களோட வாழ்க்கையை நாங்க வாலிபத்துல எங்க நடத்த போறோம்? கிதாப்கள்ல தெளிவாக நான் என்ன சொல்ல வாரேன் என்றா, சுருக்கமாக சொன்னா ஒரு வாலிபர் தன்னுடைய வாழ்க்கையை சீராக்கிறதுக்கு ஆக நல்ல முறை தான் குர்ஆன். அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ வகூனூ மஅஸ்ஸாதிகீன். ஏ ஈமான் கொண்ட மக்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கோ, சாதிகீன் உண்மையாளர்களோட நீங்க சேர்ந்து இருங்க.
தஃப்ஸீர் மஸ்ஹரி என்று நினைக்கிறேன், தஃப்ஸீர் மஸ்ஹரி என்று நினைக்கிறேன். உலமாக்கள் பாருங்க, எவ்வளவு காலம் இருக்க, சரி நல்லடியார்களோட சேர்ந்து எவ்வளவு காலம் இருக்க, ஹத்தா தகூன மிஸ்லஹும், நீங்க அவர்களை போல ஆகும் வரை அவர்களோட சேர்ந்துவீங்க. அந்த சஹாபாக்கள் அவங்களுக்கு கிடைச்ச சொஹ்பத் இருக்குது, யார்ட சொஹ்பத் தெரியுமா, நபிமார்களுடைய சொஹ்பத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த சொஹ்பத்ல இருந்து கொண்டே வாலிபத் அடைஞ்சாங்க. ஹத்தா தகூன மிஸ்லஹும் என்ற அந்த தஃப்ஸீர்ல சொல்றாங்களே, நீங்களும் அவரை போல ஆகும் வரை அந்த சொஹ்பத்திலே இருங்க. இந்த காலத்துல வாலிபர்களுக்கு ஆக தேவையான ஒரு விஷயம்தான் நல்லடியார்களுடைய சொஹ்பத். ஒரு மனிதன் யார் என்று விளங்குறதுக்கு என்ன, ஹதீஸ் அல்லது பெரியார்களுடைய கருத்து, அல் மர்உ அலா தீனி ஹலீலிஹி, ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரர் தன்னுடைய நண்பனுடைய மதுஹப்ல தான் இருப்பார், மதுஹப்னா அந்த போக்குல தான் இருப்பார். இந்த வாலிபர் நல்லவர் என்று சொல்றதுக்கு நீங்க என்ன செய்யணும் தெரியுமா, அவருடைய கூட்டாளிமார்கள் யாருன்னு பாருங்க. அவருடைய கூட்டாளிமார்கள் எல்லாமே மோசமானவங்களா, அப்ப அவருக்கும் அதே நம்பர் தான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரிகளே, ஆக முக்கியம்தான் சொஹ்பத். ஒரு வாலிபர் தன்னை சீராக்குறதுக்கு இந்த காலத்துல ஆக முக்கியம்தான் சூழல். நல்லடியார்களோட நாங்க எங்களே சேர்த்துக்கொள்றது, எப்ப அந்த மக்களோட, அது வயசு பெரியவங்களாக இருந்தாலும் சரி, எந்த நல்ல சூழலோ, மஸ்ஜிதுடைய சூழலோ, தீனுடைய சூழலோ, எப்ப நாங்க அந்த ட்ரக்ல எங்களைய போட்டுக் கொள்வோமோ, நிச்சயமாக சத்தியமாக சொல்றேன், நாங்க எங்களை சீராக்கிக் கொள்வோம். அதுதான் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுறாங்க. ஒரு மனிதன் ஒருத்தரை நண்பனாக ஆக்கிக் கொள்றதாக இருந்தா அஞ்சு விஷயங்கள் இருக்குதான்னு பார்க்கணும். எங்களுக்கு கூட்டாளி பிடிக்கிறது எப்படி, அவர் ஜாய் பசங்க அறிகிறாரு, அவருடைய குரல் ஜாயா அறிகிறே, இல்லைங்க சார் நல்ல வாக்கா அறிகிறாரு, நல்ல வசதி உள்ளவரா அறிகிறாரு, இதை பார்த்து அவரை மதம் வாக்கு ஆக்கிக் கொள்ளும், கூட்டாளி ஆக்கிக் கொள்ளும். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, இல்ல 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 அப்படி இல்ல, நீங்க அஞ்சு விஷயங்கள் உள்ள அஞ்சும் உரையாக்கி தெரிக்கிறது என்றா அது ஒரு கனிமத்தாக நினைச்சு அவரை கூட்டாளி ஆக்கிக் கொள்ளுங்க. என்ன முதலாவது விஷயம், தீன்தாரியா என்று பாருங்க, தீன்தாரியா என்று பாருங்க. அவருக்கு தீன் சொல்லுக, அமல், இபாதத், ஜிகர், அவருடைய எல்லா அமல்கள் மஷா அல்லாஹ் தீனோடு இருக்கிறார். சுன்னத்தான ஜுப்பாவோட, தொப்பியோட, தாடியோட, அந்த சீனத்தோடு இருக்கிறார், தீன் உள்ளவரா என்று பாருங்க. ரெண்டாவது இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அஹ்லாக் உள்ளவரா என்று பாருங்க. தீன் ஒரு பங்குதான் அஹ்லாக், ஆனாலும் நண்பனை தேர்ந்தெடுக்கிற விஷயத்துல ஆக முக்கியம்தான் அஹ்லாக் உள்ளவர். எனக்கு அவருடைய பேச்சையும் நல்ல மிருதுவாக பேசுவார், ஊத்த பேச்சையும் பேச மாட்டார், ரொம்ப கண்ணியமா பேசுவார். எங்கட நண்பனை தேர்ந்தெடுக்கிற விஷயத்துல பெரியோர்களே சகோதரர்களே வாலிபர்களே குறிப்பாக எங்கட கூட்டாளி இந்த அஞ்சு சிபத் உள்ளவரான்னு பாருங்க. ரெண்டாவது யாரு சரி இணைய கூட்டாளி ஆக்கி கொள்றதுக்கு எனக்கு இந்த அஞ்சு சிபத் இருக்குதான்னு பாக்குறோம், அந்த இல்ல இணைய கூட்டாளி ஆக்குறதுக்கே நான் தகுதி இல்லை. ரெண்டாவது அகலாக்கு உள்ளவர். மூணாவது கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, ஜோக்குக்கும் பொய் சொல்லாதவராக இருக்கும், தெளிவாகவே இருந்தான், பொய் சொல்லக்கூடியவனை கூட்டாளி ஆக்கி கொள்வான். அவன் உங்களுக்கு பொய்ய சொல்லி சொல்லி தூரமான விஷயத்தை கிட்ட மாதிரி காட்டுவான், கிட்டையான விஷயத்தை தூர மாதிரி காட்டுவான். எனவே இந்த பொய்க்காரன் இருக்கிறானே, பொய் சொல்ற பழக்கம் உள்ளவனை உங்களை கூட்டாளி ஆக்கி கொள்ளவான். இதெல்லாம் பொதுவா வாலிபர்கள் கிட்ட இருக்கிறது. நாலாவது செல்றாங்க, துனியாவுடைய மோகம் உள்ள ஒரு மனிதனை உங்களை கூட்டாளி ஆக்கி கொள்ளவான. எப்ப பார்த்தாலும் மொபைல பத்தி தான் பேசுறான், எப்ப பார்த்தாலும் லேப்டாப்ப பத்தி தான் பேசுறான். பெரியோர்களே சகோதரர்களே, இந்த கூட்டாளியை நாங்க முடிச்சா எங்களுக்கு லேப்டாப் பைத்தியம் தான் வரும், எங்களுக்கு மொபைல் பைத்தியம் தான் வரும். இந்த பாருங்க அந்த கார் மாடல் தெரியுமா உங்களுக்கு, அவருக்கு அந்த கார் மாடல் தான் அவருக்கு பைத்தியம். பெரியோர்களே சகோதரர்களே, இமாம் கஸ்ஸாலி சொல்றான், துனியாவுடைய பேராசை அவனோட நீங்க உட்கார்ந்தா துனியாவை தான் பேசுவான், எனவே அவனை கூட்டாளி ஆக்கி கொள்ளவான். அஞ்சாவது சொல்றாரு, பாவத்துடைய பழக்கம் உள்ள ஒரு மனிதனை நீங்க கூட்டாளியாக கொள்ளவான். சிகரெட் குடிக்கிற பழக்கம் இருக்குது, நீங்க முதலாவது நாள் சொல்லுவீங்க இந்த சிகரெட் குடிக்க வானவா என்று சொன்னோட அவர் நிக்க போறது இல்ல, அவர் குடிப்பார். நாளைக்கும் சொல்லுவீங்க, நாலண்டைக்கு உங்களோட முன்ன காலம் குடிச்சு கொண்டிருப்பார். போக 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 அந்த பாவத்துடைய பாரம் உங்களோட உள்ளத்தால கலந்து போயிட்டு, சிகரெட் குடிக்கிறது பாவமா என்று கேட்க நீங்க குடிக்க மாட்டீங்க, ஆனா அந்த பாவத்துடைய பாரம் உங்களோட உள்ளத்தால போனது இருக்குதே, அதுவும் பெரிய ஒரு நஷ்டம் தான். நீங்க இருக்க போலே ஒரு பெண்ணுக்கு ஒரு கண்ணுண்டு அடிப்பார், நீங்க சொல்லி அப்படி ஹராம்தா என்று சொல்லுவீங்க முதலாவது நாள், ரெண்டாவது நாளும் செய்வார், மூணாவது நாள் நீங்க சும்மா இருப்பீங்க, நாலாவது நாள் அது பாவமா
அந்த பாவத்துடைய பாரம் உங்களோட உள்ளத்தால இல்லாம பேசிடும். பெரியோர்களே சகோதரர்கள், இதுதான் இந்த காலத்துல நடக்குது. அவர் ஒரு மோசமான பேச்ச பேசணும்னு இவர் ஃபர்ஸ்டுக்கே சொல்லுவார், அடே அப்படி பேசாததா, இவர் பெரிய அவுளியா குஞ்சி என்று செல்ல ரெண்டு நாள் மூணு நாள் இவரும் பாப்பாரா சரி, அவரும் பேச அந்த பாவத்துடைய பாரம் உள்ளத்தால் இறங்கும். இமாம் கஸ்ஸாலி தெளிவாகவே எழுதுறார், தெளிவாகவே எழுதுறார், இப்படியா கொண்டு ஒரு மனிதன் ஜாமியா மஸ்ஜித்ல, அதே மாதிரி எழுதார், ஒரு மதரசால கிடைச்சிட்டா நீங்க அவரை கனீமத்தாக எடுத்துக்கொள்ளுங்க. அந்த அஞ்சு பழுச்சி உள்ள ஒரு மனிதன் இந்த காலத்துல அவர் செல்றார், அந்த காலத்துல என்று அவர் இந்த காலத்துல என்று செல்றார். அப்ப இந்த காலத்துல எப்படி இருக்கும், அவர் அந்த காலத்துல சொல்றார், ஏண்ட காலத்துல சேர்றது ரொம்ப கஷ்டம், அப்படி ஒன்று கிடைச்சா நீங்க கூட்டாளியா. பெரியவர்களே சகோதரர், இப்ப யோசிங்கோ, எனக்கிட்ட இந்த அஞ்சு இருக்குதா, யாரு சார் என்னைய கூட்டாளி பிடிக்கிறதுக்கு, அல்லது ஏண்ட கூட்டாளிமார்கள லிஸ்ட பாருங்க, அந்த கூட்டாளிமார்கள் இந்த லிஸ்டுக்குள்ள இருக்குதா. பெரியோர்களே சகோதரர்களே, நாங்க பழகி அப்படி அப்படி திருப்பி எடுப்போம் இல்ல. பெரியோர்களே சகோதரர்களே, சொஹ்பத் ஆக முக்கியம். வாலிபர்கள் வலிக்கேட்டுல போறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த சொஹ்பத் இல்லாதது. சஹாபாக்கள் திரும்பின காரணம் அந்த சொஹ்பத்தின் காரணமாகத்தான். ஆக முக்கியம் அதுதான். பெரியோர்களே சகோதரர்களே, வாலிபத்துல செய்யக்கூடிய அமல்களுக்கு எவ்வளவு பெரிய கூலி ஹதீஸ்ல தெளிவாக வந்திருக்கிறதா இல்லையா. வாலிபத்துல செய்யக்கூடிய அமல்களுக்கு இரண்டு மடங்கு அல்லாஹ் கூலிகளை தாரான். வயோதிப்பத்தை அடைஞ்சி அவர்களுடைய நன்மைகள் குறைஞ்சாலும் அந்த வாலிபத்துல செஞ்ச அமல்களுடைய கூலி அவருக்கு வயோதிப்பத்திலும் கிடைச்சு கொண்டே இருக்கு. வாலிபத்துல செய்யக்கூடிய தியாகத்தை அல்லாஹ் விரும்புறான். எந்த அளவுக்கு என்ற குர்ஆன்ல சூரத்துல் கஹஃப்ல வாலிபத்தை பத்தி அல்லாஹ் பேசுறானா இல்லையா, எவ்வளவு அழகா சொல்றான், நஹ்னு நக்ஸு அலைக நபஅஹும் பில் ஹக்க இன்னஹும் ஃபித்யதுன் ஆமனு பிரப்பிஹிம் வஜித்னாஹும் ஹுதா. அல்லாஹ் சொல்றான், நஹ்னு நக்ஸு அலைக நபஅஹும் பில் ஹக்க, நாங்க உண்மையான சில சம்பவங்களை உங்களுக்கு சொல்றோம். இன்னஹும் ஃபித்யதுன், சில வாலிபர்கள் அவங்க ஈமான் கொண்டிருந்தாங்க, அவங்களோட நேரான பாதையை நாங்க இன்னும் அதிகமாக்கினோம் என்பதாக அல்ல. எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துக்கு முன்னால ஒரு அரசர் இருந்தார், அவர் தன்னை ரப்பாக சொல்லிக்கொண்டு இருக்க மக்கள் எல்லாம் அந்த மனிதனை அந்த அரசனை வணங்க ஏழு எட்டு வாலிபர்கள் அவங்க அந்த ஒரு பாட்டியுடைய ஒரு சிறந்த ஒரு நாளுடைய நேரத்துல அவங்க ஒவ்வொருத்தரும் அப்படியே பிரிஞ்சு 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 ஒரு மரத்துக்கு கீழே வர ஒவ்வொருத்தரும் கேட்டுக்கொண்டாங்க, நீங்க என்னத்துக்கு வந்தீங்க, நான் அவனை வணங்கலன்னா அல்லவாதான் வணங்குறேன். ஒவ்வொருத்தரும் பார்த்தா அந்த ஏழு எட்டு பேர் அந்த நியத்திலே தான் வந்திருக்கிறாங்க. குர்ஆன் நல்லா தெளிவாக சொல்றான், வாலிபர்கள் என்பதாக. அந்த வாலிபர்கள் இந்த அளவுக்கு ஈமான்ல கூவத்துல உள்ளவங்க என்றா வரபத்தனா, அல்லாஹ் சொல்றான் வரபத்தனா, அவங்களோட உள்ளங்களை நாங்க உறுதியாக்கினோம். ரப்புனா ரப்பு ஸமாவாதி வல் அர்ப லன் நதுவ மின் துனி இலாஹா. அந்த அரச மாளிகையில ஹதீஸ்ல தெளிவாக வந்திருக்கிறதா இல்லையா, அஃதலுல் ஜிஹாத், ஆஹ சிறந்த ஜிஹாத் என்ன தெரியுமா, கலிமத்து ஹக்கின், இந்த சுல்தானின் ஜாயிர், ஒரு கொடிய அரசனுக்கு முன்னால கலிமாவை ஹக்க சொல்றது இருக்குது, இதுதான் ஆஹ பெரிய ஜிஹாத் என்பதாக ஹதீஸ்ல வந்திருக்குது. இந்த வாலிபர்கள் நான் ரப்பு என்று சொல்லக்கூடிய அந்த அரசனுக்கு முன்னால நாங்க உனே ரப்பாக இருக்கல்ல, ரப்புனா ரப்பு சமாவாசி வல் அரோப், அந்த வானம் பூமியை படைத்து வந்தான் எங்களுடைய ரப் என்பதாக அந்த அரச மாளிகையில பேசினத அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா. அல்லாஹ் அது புடிபட்டுட்டு, கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, நாங்க செல்லல இப்ப அரச மாளிகைகள்ல பேசி நீங்க கலிமாவ சொல்லுங்க, நீங்க கலிமா இஸ்லாத்த சொல்லுங்கன்னு செல்லல. பெரியோர்களே சொல்ல, நாங்க உங்களுக்கு இத கேட்டுக்கொள்றது என்னண்டா, சில வாலிபர்கள் உங்களைய பாவத்துக்கு கூப்பிடுவாங்க, இல்ல இல்ல நான் அல்லாஹ் அவ பயப்படுறேன், அவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற தாவத்தை கொடுங்க என்றுதான். நீங்க அரச மாளிகைக்கு போக வேண்டிய தேவையில்ல, உங்களுக்குள்ளே யாரெல்லாம் உங்களை வலிக்கேட்டுக்கு கூப்பிடுறாங்களோ, இல்ல இல்ல நான் பாவத்தை செய்யறதுக்கு தயார் இல்ல. அல்லாஹ் எப்படி அந்த வாலிபர்களை பாதுகாத்தான் என்றா, வல்லாஹி செல்றேன், இந்த காலத்துல வாலிபர்களும் நான் அல்லாஹ பயப்படுறேன், இந்த பித்னாவுடைய சமான்ல எனக்கு யகூதிய தேவையில்ல, எனக்கு நசரானிய தேவையில்ல, எனக்கு ஹபீபுடைய சுன்னத் தான் தேவை, நான் இதைதான் ஃபாலோ பண்ணுவேன் என்பதை நீங்க உறுதியாக உள்ளத்தில் எடுத்தா
அந்த கஹப் வாசிகள் குகை வாசிகள் அல்ல, எப்படி பாதுகாத்தானோ நிச்சயமாக அல்ல அதே மாதிரி பாதுகாக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார். அல்ல குரான்ல சொல்றானா இல்லையா, அந்த அரசன் கொலை செய்யறதுக்கு முயற்சி செய்யறான், இவங்க அப்படி ஒரு குகைக்குள்ள போறாங்க, அந்த வாலிபர்களுக்கு பின்னால வந்த நாயை பத்தி கூட அல்ல குரான்ல சொல்றான். ஏன் அந்த வாலிபர்களுக்கு பின்னால போன நாய், அந்த நாய்க்கு அல்லாஹ் கியாமத்துடையனால் ஒரு மனிதனுடைய தோற்றத்தை கொடுத்து சொர்க்கத்துக்கு போடுறதாக பல ரிவாயத்கள் வந்திருக்குது. அந்த வாலிபர்கள் குகையில் இருக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ் ஒரு தூக்கத்தை உண்டாக்குறான். குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான், ஒரு தாய் ஒரு குழந்தைய தொட்டில வச்சு ரூம்குள்ள வைக்கிற நேரத்துல வெயில் படுற இடத்துல வைக்க மாட்டான். வெயில் இங்கால படுதா கொஞ்சம் அங்கலாக்கி வைப்பாங்க, அங்கால படுதா கொஞ்சம் இங்கலாக்கி வைப்பாங்க, நடுவுல வைப்பாங்க ரெண்டு பக்கத்தாலும் வெயில் படாம. சரி, அப்படிதான் படுவதா, என்ன செய்வாங்க, கர்டன் அப்படியே மூடிடுவாங்க, கொஞ்சம் இருட்டாக்குவாங்க, வெயில் படாம புள்ளைய பாதுகாக்கிறத போல அந்த குகை வாசிகள் அந்த வாலிபர்கள் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா செல்றான். அந்த சூரியன் உதயக்கூடிய நேரத்துல, சூரியன் மறையக்கூடிய நேரத்துல, வெயில் படாத அமைப்புல நடுவுல அந்த வாலிபர்களை குகையில தூங்க வச்சு நாங்க பாதுகாத்தோம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அத மட்டுமா, படுத்து கொண்டே இருந்தா அந்த பூமி அப்படியே திண்டிடும். அல்லாஹ் சொல்றான், வலதுக்கு இடதுக்கு திருப்பி திருப்பி அவங்களை நாங்க அப்படியே உருட்டி உருட்டி நாங்க அப்படியே தாளாட்டுறத போல நாங்க பாதுகாத்தோம். எத்தனை வருடங்கள், ஒரு வருடம், ரெண்டு வருடம், பத்து வருடம், நூறு வருடம், இருநூறு வருடம், முன்னூறு வருடம், கிரிகோரியன் கேலண்டர் பிரகாரம் 300 வருடம், லூனா புற கேலண்டர் பிரகாரம் 309 வருடங்கள் அல்லாஹ் அந்த வாலிபர்களை குகையில பாதுகாத்து காட்டினார். எலும்புற நேரத்திலும் வாலிபர்களாகவே தான் எழுப்பினாங்க. எத்தனை வருஷத்துக்கு போறோம், 309 வருடங்களுக்கு போறோம். அந்த வாலிபர்களை அல்லாஹ் பாதுகாத்து கியாமத் வர காட்டின் வாலிபர்களுக்கு அல்லாஹ் சொல்றான், நீங்க தீனின் பிரகாரம் வாழ்றதுக்கு தயாரெண்டா, நாம் இந்த குகைவாசிகளை பாதுகாத்தத போல உங்களைய பாதுகாப்போம் வாலிபர்களே என்பதாக அல்லாஹ் சொல்றான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் தயாராக இருக்கிறான் வாலிபர்களுடைய தியாகத்தை பார்க்கிறது. ஏன் வாலிபம் தான் சமுதாயம், அந்த சஹாபாக்கள் அதிகமானவங்க வாலிபர்கள். பின்காலத்துல தான் பழைய பழைய வயசாளிகள் வந்தாங்க, அந்த தீன ஹயாத்தாக்குறதுக்கு முன்முறமாக வேலை செஞ்சது அந்த வாலிபர்கள் தான். ஆனா இப்ப முஸ்லிம் சமுதாயத்துல வாலிபர்களுடைய பெர்சன்டேஜ், இபாதத்துடைய அமலோட இருக்கக்கூடிய பெர்சன்டேஜ் அது குறைவாக இருந்தா எங்கட வருங்கால உம்மத் எங்களுக்கு ஒரு சிறந்த உம்மத்தா எதிர்பார்க்கறது கஷ்டம். எனவே ஒவ்வொரு வாலிபரும் யோசிக்கணும். அப்படி முஸ்அபிபுன் உமைர் அலி அல்லாஹு தாலான்வாங்க எவ்வளவு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று செஞ்சாங்க. இப்னு மஸ்ஊத் ரலி அல்லாஹு தாலானு குரானுடைய விஷயத்துல பிரபலியம் அடைஞ்சிருந்தாங்க. முஆஜிப்னு ஜபல் ரலி அல்லாஹு தாலாங்க அந்த யமனுக்கு ஒரு கவர்னராக இருந்தாங்க. இப்னு அப்பாஸ் ரலி அல்லாஹு தாலாங்க தஃப்ஸீருடைய விஷயத்துல ஒரு ஒரு திறமசாலியாக இருந்தாங்க. ஜெய்திபுன் சாபித் ரலி அல்லாஹு தாலாங்க அந்த வாலிபத்துல குரான் ஒன்று சேர்த்தாங்க. உசாமா ரலி அல்லாஹு தாலானுவாங்க அவர் ஒரு படைக்கு தலைவராக போறதுக்கு தயாராக இருந்தாங்க. முகமது பின் காசிம் அவர் இந்தியாவை பேசிட்டு ஆட்சி செஞ்சார். தாரிக் பின் ஜியாத் அவர் ஸ்பெயினை பேசிட்டு ஆட்சி செஞ்சார். இவ்வளவு வாலிபத்தில் அடைஞ்சாங்க. தலைமைத்துவத்துடைய சிபார், ஒரு குடும்பத்துக்கு தலைவராக ஆகிறது எப்படி, ஒரு விஷயத்தை எப்படி சாதிக்கிறது, ஒரு விஷயத்தை நுணுக்கமாக எப்படி கருகிக்கிறது, பொறுப்புணர்வுடைய சிபார், இந்த எல்லாமே அந்த வாலிபர்களுக்கு இருந்துச்சு. ஒரு வாலிபன் என்ற அமைப்புல எனக்கிட்ட இந்த தகமைகள் இருக்குதா என்று ஒவ்வொருத்தரும் யோசிக்கணுமா இல்லையா? கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்கள், இது ஒரு பவுண்டேஷன். எனவே நான் இந்த இந்த பொறுப்பு விஷயங்கள் எல்லாம் படிக்கிறது 30 பிறகு என்று நினைக்க வேணாம். நீங்க 15, 16, 17 ஆகக்குள்ளே ஒரு குடும்பத்தை ரன் பண்றதுக்கு, ஒரு ஏரியாவை ரன் பண்றதுக்கு, இந்த காலி கோட்டையை ரன் பண்றதுக்கு, ஒரு கவர்னராக இருக்கிறதுக்கு, ஒரு ஏரியாவுக்கு பொறுப்பாக இருக்கிறதுக்கு, ஒரு ஆபீஸ்ல பொறுப்பாக இருக்கிறதுக்கு, எல்லாம் அமைப்புல எனக்கு கீழே 10 வேலை செஞ்சாலும் அந்த 10 எப்படி அஹ்லாக்கோட நடந்து கொள்ளணும், எனக்கு பார்க்க வயசாளிகள் எனக்கு கீழே இருந்தா எப்படி நடந்து கொள்ளணும், இந்த ஒவ்வொரு விஷயங்கள் அது ஒரு திறமை, அது வாலிபத்துல சகாபாக்கள் அணிஞ்சு கொண்டா. ஆனா நாங்க இந்த வாலிபத்தை அந்த ஷுபத்தும் மினல் ஜுனூன் என்று நபி அவங்க சொன்னாங்க, வேற வேற பைத்தியங்களை உண்டாக்கி கொண்டோம் என்றா. சில வாலிபர்களுக்கு பைத்தியம் மோட்டார் பைக் பைத்தியம், யோசிச்சு பாருங்க, பைக்ல போற ஸ்பீட் அது ஒரு பெருமையா இல்லையா?
அந்த ரிஸ்ட்வாஷ் கொஞ்சம் தொங்குற மாதிரி போடுறது, அது ஒரு பெரும் அது ஒரு கலஸ் தான். அது முட்டி கொஞ்சம் புழுற மாதிரி அது ஒரு பைத்தியம் தான். ஒரு ஜாய் ஷர்ட்டை கொஞ்சம் டைட்டாக போட்டு ருக்குக்கு சுஜூதுக்கு போகல அந்த பின்னுக்கு லைன் விளங்குற அப்படி அது அதுவும் ஒரு கலஸ் தான். அது அப்படி விளங்கினாதான் அது அது கால் கொஞ்சம் காலு கரண்ட காலுக்கு கீழே உடுத்துக்கொண்டு அது தேஞ்சு கொண்டு போறது அதுதான் ஸ்டைல். பெரியவர்களே சகோதரர், இதெல்லாம் பைத்தியம் என்று நான் நபி அவங்க தெளிவாக சொன்னாங்க, இதெல்லாம் பைத்தியங்கள். நீங்க அல்லாஹ் ரசூலுடைய பைத்தியத்தை உள்ளத்துக்குள்ள உண்டாகுங்க, சுன்னத்துடைய மஹப்பத்தை உண்டாகுங்க, இந்த ஏனைய பைத்தியங்கள் இல்லாமாக்குங்க. இதை நீங்க உலகத்திலே உங்களோட நோக்கமாக ஆக்கி கொண்டா அந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃப் அந்த குகைவாசிகளை பாதுகாக்கிறத போல அல்ல அவங்களை உலகத்தை பாதுகாத்து அல்ல அவங்களை வஃபாத் ஆக்குவான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எனவே நாங்களும் வாலிபத்தில் இருக்கிறோம் அதிகமானவங்க. இந்த வாலிபத்தை நான் எப்படி கழிக்கணும், இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்யணும், இந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய ஒரு அந்தஸ்தை நான் அடையணும், இந்த சமுதாயத்துக்கு ஒரு பெரிய ஒரு சேவை செய்யணும் என்ற உணர்வோட நாங்கள் வாழ்ந்தோம் என்றா நிச்சயமாக சத்தியமா அல்லாஹ் எங்களை கொண்டு வேலை வாங்குவான். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு வழங்குவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.